بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. القرآن أريبو ملي ولي لنرى بعد تتتن ولي يمون راض بعد تتتم الحمد لله أن مون راض بعد تتتل يتو بعد لن نرى سيدم pointer هذا هو أراض بقى تنودي 4 pointers يلا هذا بقى تنودي 4 pointers يبقى يتو بقى تنودي முதல் pointer أي أدين ذري كرام كران ودي بعدي أدل سورة بقرة ودي 58 ஐம்பத்தி ஒன்பது இரண்டு வசனங்கள் அதனுடைய பொருளையும் விளக்கத்தையும் படிக்க இருக்கிறோம். முதல் ஐந்து பக்கங்கள் கடந்து அடுத்த ஐந்து பக்கங்களில் மூன்றாவது பக்கத்தை அடைந்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த எட்டாவது பக்கம், சரிங்களா? ஆறாவது பக்கத்தினுடைய 4 பாயிண்டஸ், ஏழாவது பக்கத்தினுடைய 4 பாயிண்டஸ், நாலு நாலு செய்திகள். மாஷா அல்லாஹ் அது நம்மளுடைய மனதில் பசுமையாக இருக்கும். இப்ப எட்டாவது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டரை பார்க்க போறோம். அதாவது முதல் ரெண்டு பாயிண்டர்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, முதல் ரெண்டு பக்கங்கள் வழிகாட்டுதலின் முடிவு, வெளிச்சிறவர்களுக்கு அழைப்பு, அடுத்து வந்து நல்லமல் செய்கன்னு சொல்லி அவர்களுக்கான அறிவுரை, அடுத்து அந்த நாளை வைந்து கொள்கன்னு சொன்ன விஷயம், அடுத்து ஏழாவது பக்கத்துல ஃபிரோனிடம் இருந்து மீட்பு, 40 இரவுகள் அவர்கள் தவமிருந்து தௌராத்தை பெற்று வந்தது, அதற்கு பிறகு கன்று வழிபாட்டிலிருந்து தௌபா செய்து மீண்டது, அல்லாவை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதான் லாஸ்ட் மெசேஜ நம்ம பார்த்தோம். இப்ப எட்டாவது பக்கத்துல என்ன செய்திங்கிறத இப்ப பாக்க போறோம், சரிங்களா? அல்ஹம்துலில்லா. எட்டாவது பக்கத்தினுடைய 4 பாயிண்டஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நகரத்தில் நுழையுங்கள், நரகம்னு படிச்சிடாதீங்க, நகரம், நகரத்தில் நுழையுங்கள். ஒரு பைத்துல் முகத்தை செய்யக்கூடிய அந்த பலஸ்தீன் நகரத்துக்குள்ள அவங்க நுழையும்படி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். ரெண்டாவது தண்ணீருக்காக அவங்க துவா செய்யும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது அப்புறம் உணவுக்கான கோரிக்கை வச்சாங்க, வாட்டருக்காக வச்சாங்க, ஃபுட்டுக்காக வச்சாங்க. அப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கான ஒரு தண்டனை கொடுத்தா, அதை நம்ம இன்ஷால்லா இந்த எட்டாவது பக்கத்துல கடைசியிலையும் பார்க்க போறோம். 8th பேஜ், சரிங்களா? 8 அண்ட் 9 டுகெதர், அதுல 8th பேஜ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை நம்ம ஒரு க்ளூ வேர்டா கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதா, நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை, சரிங்களா? நா தா ஊ தா, ஓகேங்களா? நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை. இன்ஷால்லா எப்பவுமே ஒரு பக்கத்துல என்னங்கிறது ஒரு ஞாபகம் வச்சுன்னா, வழிகாட்டுதல் முடிவு, மனிதர்கள் அழைத்து எல்லாம் பேசினது, அப்படி ஆறா பக்கம் அது உங்க மண்டையில ஓடணும், சிந்தனையில ஓடணும். அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் அவங்களை நல்லமல் செய்யணும்னு சொன்னா, அப்புறம் அந்த மருமை நல்ல கொண்டா எச்சரித்தான், அப்புறம் ஏழாவது பக்கத்துல அப்படின்னு ஒரு தன்னால் ஞாபகம் வரணும். ஃபிரௌன் இருந்து மீட்கப்பட்டது, 40 இரவுகள் மூசா இருந்து தௌராத்தை வாங்கி வந்தது, காலை கன்று வணங்கினது, அதுக்கு அவங்க தௌபா செஞ்சது. அதுக்கப்புறம் எட்டாவது பக்கத்துக்கு நம்ம வந்தோம், அல்லாஹ் காட்டுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுத்தா, அப்புறம் திரும்ப மன்னிச்சான், அப்புறம் எட்டாவது பக்கத்து வந்து அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே கோர்வையா கோர்த்து 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 கொண்டு வரணும். கோர்வையா நம்ம கோர்ஸனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதான், கிராமரா இருந்தாலும் சரி, குரான் பாட்டா இருந்தாலும் சரி, என்ன படிச்சோங்கிறத திரும்ப கொண்டு வருவோம். யோசிச்சு பார்க்கும் என்ன படிச்சோம் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்னைக்குமே நம்ம கோர்ஸ் இருக்க கூடாது, ஓகேங்களா? நகரத்தில் நுழையங்கள் அப்படின்னு சொல்றான். முந்தின வசனத்தினோட ஒரு லிங்கிங் எடுத்துக்கிறீங்க, அல்லாஹ் மனிதர்கள் கொடுத்த நியமத்துக்களை தான் சொல்லிட்டு வர்றான். அதுல இன்னும் அவளுடைய நியமத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள் என்று வஇத் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களுடைய தொடர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டு வசனத்திலிருந்து என்ன செய்து நம்ம படிக்க போறோம், இரண்டு நிபந்தனைகளுடன் பனி இஸ்ரவேலர்கள் அன்பளிப்பாக ஒரு நகரத்தை நுழையுமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது, அவர்கள் அந்த இரண்டையும் மீறிவிட்டார்கள், எனவே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். பாருங்க, முதல் வரியில வந்து ஒன்றுதான் நம்மளுக்கு தெரியாத வார்த்தை, அடுத்ததுல 4, அடுத்ததுல 3, அடுத்ததுல 1 தான், அடுத்ததுல பாருங்க ஒரு வார்த்தை கூட தெரியாத வார்த்தை இல்ல, ஜீரோ, நன். ஏன்? மின் தெரியும், சமா தெரியும், பிமா தெரியும், கானு தெரியும், எஃப்சுகூன், இது முதல் அஞ்சு பக்கத்துல வந்த வார்த்தை தான். அப்ப பாருங்க உண்மையாகவே மாஷால நம்மளுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் அதிகம், தெரியாத வார்த்தைகள் குறைவு. أعوذ بالله من الشيطان الرجيم وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. Okay, fine. وإذ قلنا, மேலும் நாம் கூறிய போது, அதை நினைவு கூறுவீர்களாக, இதெல்லாம் வந்தது தான். என்ன கூறிய போது? உதுகுலு, தஹால, எதுகுலு, உதுகுல், உதுகுலு, வஇதுகுல் நதுகுலு, மனிதர்களே நுழையுங்கள் என்று நாம் கூறிய போது என்ன நடந்தது? நினைவு கூறுங்கள், ஹாதிஹில் கரியத், இந்த நகரத்திற்குள், கரியானா கிராமத்துக்கும் சொல்லப்படும், இங்கு பைத்துல் முகத்தசனுடைய பகுதியான அந்த பிலஸ்தீன் பகுதியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அந்த நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நகரத்திற்குள் நுழையுங்கள் என்று நாம் கூறிய போது, சரிங்களா? இன்னும் சொன்னோம், ஃபகுலு அகல குலு குல் குலு ஃபகுலு, மேலும் பின்னர் குழு உண்ணுங்கள், மின்ஹா, அந்த நகரத்திலிருந்து, அந்த நகரம் உங்களுக்கு விளைவித்து தரக்கூடியதிலிருந்து, அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பறக்கத்திலிருந்து, உணவுகளிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், ஃபகுலு மின்ஹா, மேலும் அதிலிருந்து உண்ணுங்கள், ஈட், ஹைசு ஷேத்தும், ஹைசு ஷேத்த,
حيث شئتم رنا ويرن بيه بدي خوب كاو أبدينا مسؤول رملا نللا أبدين غرامار نللا سابدينا مسؤول عند نللا غرواتي بين بردو عند ماري نانغ نادي بيد تيل ويرن بيه بار وكينغلا جاي ساتشاي وكينغلا حيث شئتم نينغل نادي بيد تيل شاء نادي نان شئت شئت شئتم نادي نيرغل حيث شئتم نينغ نادنا مادري بيرمنا مادري ويرن بيه بار நாடிய விதத்தில் சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டது. ரகதன் அப்படின்னா தாராளமாக, இதான் ஹுக்காவ், நல்லா சாப்பிடுங்க ரகதன், தாராளமா சாப்பிடுங்க ரகதன். சரிங்களா, ஹைத சித்தும் ரகதன், விரும்பியவாறு நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டது. மேலும் சொல்லப்பட்டது வது ஹுலு தஹல எது ஹுலு, வது ஹுலு மேலும் நுழையுங்கள், அல் பாப வாசலில், வாயிலில் நீங்கள் நுழையுங்கள், எந்த நிலையில், சுஜ்ஜதன் தலை குனிந்தவர்கள், அதாவது பணிவாக என்று பொருள். சுஜதன்னா சஜிதா செஞ்சுக்கிட்டே யாருனாலும் நுழைய முடியாது. இது பொருள் ரீதியாக இதற்கு என்ன கருத்து ரீதியாக அர்த்தம் அப்படின்னு சொன்னா பணிவானவர்களாக பணிந்த நிலையில் என்று பொருள். அதாவது கண்ணியத்தோடு, அதாவது ஒரு பணிவுன்னு சொல்லுவோம்ல, பணிஞ்சுன்னா அப்படி குனிஞ்சுக்கிட்டே போங்க அப்படிங்கறது இல்ல, அல்லாவுக்கு பணிந்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக. வதுஹுலுல் பாப சுஜ்ஜதன், அப்ப இதுக்கு நேரடியான சைதா செய்து கொண்டே செல்லுதல் என்ற பொருள் இதற்கு எடுக்க முடியாது, ஏன்னா சைதா செஞ்சுட்டே போக முடியாது. அப்ப இதற்கான பொருளை கருத்து ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது, அரபு சொல் வழக்கில் இப்படி சொன்னால் உதுகுலுல் பாப சுஜ்ஜதன் என்று சொன்னால் பணிந்தவர்களாக செல்லுங்கள் என்று பொருள். சரிங்களா, தெனாவட்டா நெஞ்சு நிமித்திட்டு போறது இல்லாம, ஒரு ஆணவத்தோட போறது இல்லாம, அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக பணிந்தவர்களாக செல்லுங்கள் என்று பொருள். ஓகேங்களா, அடுத்து அல்லா தலா சொன்ன குழு மேலும் பாருங்க, குழு ஓலு ரெண்டுமே வருது, அக்கல ஏக்களுடைய அமர் குல் குழு, قال يقول لي امر قل قولوا اوكيங்களா, وقولوا மேலும் கூறுங்கள், ஹிட்டத்துன் ஹிட்டத்துன் என்று கூறுங்கள். ஹிட்டத்துன் என்பதற்கு தஃப்ஸீர் முயஸ்ஸர் போன்ற இன்னும் சில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிதாபுகள்ல, அதாவது தஃப்ஸீர் கிதாபுல பார்க்க முடியும். அதாவது த அன்னா ரப்பனா த அன்னா ஹதாயானா, யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக என்று ஒரு பொருள்பட உள்ள ஒரு வார்த்தை தான் ஹிட்டத்துன், எங்கள் பாவத்தை மன்னித்து வீடு. ஹத்த அன்னா ஹதாயானா என்ற பொருள்படி ஹைத்தாத்துன் என்று மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. அஸ்தஃபிர்லன்னு சொல்றோம் நாம், அந்த மாதிரி ஹைத்தாத்துன் என்று சொல்லி நீங்கள் நுழையுங்கள், லஃஃபிர் லக்கும் நாம் உங்களுக்கு மன்னிப்போம். ஓகேங்களா, உதுஹுலுல் பாப சுஜ்ஜதன் பணிந்தவர்களாக அந்த வாசலில் நுழையுங்கள், சுஜ்ஜதன் தலை குனிந்தவர்களாக பணிந்தவர்களாக, வக்கூலு மேலும் கூறுங்கள், ஹைத்தத்துன் யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக என்று, அதாவது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை ஹைத்தத்துன், ஹைத்தத்துன் என்று சொல்லி நீங்கள் நுழையுங்கள், நஃஃபிர் லக்கும் அப்படி நீங்க நுழைஞ்சீங்கன்னா, நஃஃபில் கஃபாரா யஃஃபிரு அஃஃபிரு நஃஃபிரு அதுல நஃஃபிரு மன்னிப்போம், வி வில் ஃபக்யூ லக்கும் யூ ஆல் உங்களை அனைவரையும் மன்னிப்போம், எதை ஃபத்தாயாக்கும் உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் என்று சொல்லப்பட்டது. மேலும் நாம் அதிகப்படுத்துவோம், ஓகேங்களா, ரபி ஜீதுனி பார்த்தோம், மேலும் அதிகப்படுத்தும் அல் முஹ்சினீன் நற்காரியம் செய்பவர்களுக்கு, நல்லமல் செய்பவர்களுக்கு இன்னும் நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்றெல்லாம் அவர்களுக்கு நற்சொற்கள் நன்மாராயங்கள் தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் பொருள் பார்க்க போறோம். உதுஹுலு ஹாதிஹில் கர்யா, உதுஹுலு ஹாதிஹில் கர்யா என்று சொல்லப்பட்டதே, பல விஷயங்களை நாம் சரியான எடுத்துக்கொள்வோம். சரிங்களா, நகரத்தில் வாழ்வது என்பது அவற்றில் ஒன்று. சரிங்களா, நகரத்தில் வாழ்றதுல நிறைய என்ன சொல்லலாம், பெனிஃபிட்ஸ் நிறைய நம்மளுக்கு, வாய்ப்புகளும் வசதிகளும் உண்டு. நாம் எல்லா வசதிகளையும் நகரத்துல என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்வோம் என அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான். நாம் ஒவ்வொருவரின் செயலை கொண்டும் பயன்பெறுவோம், மற்றவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம், எல்லா ரீதியான டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும், எல்லா ரீதியான இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களும், எல்லா ரீதியான துறையை சார்ந்தவர்களும் நகரத்துல பார்க்க முடியும், கிராமத்துல அப்படி பார்க்க முடியாது. அப்ப நிறைய ஃபாயிதா அதுல இருக்கு. அவர்களில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், கலைஞர்கள், வணிகர்கள் ஆகியோர் அனைவருமே நகரம் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், எல்லா விதமான பெரிய மார்க்கெட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஊருக்குள்ள நுழைங்க, நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க, அந்த வாயிலுக்கு நுழையும் போது ஹெச்சத்துன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா, பெரிய நகரங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, அல்லா எவ்வா லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்க உணவளிக்கிறான் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லாம் உணவளிக்க மாட்டானு அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு நிச்சயமா வரணும். இதற்காக நம்ம அல்லாவுக்கு அதிகமா என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும், அல்லாவுக்கு பணிந்த அத்துடன் மனிதர்களுடன் சேவை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும் அப்படிங்கறதா இதெல்லாம் நம்மளுக்கு தரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய இடத்துல என்ன சொன்னா, வதுஹுலுல் பாப சுஜ்ஜதாவும் வகூலு ஹைத்தத்தன் என்று சொல்ல சொன்னா, தங்களின் விருப்பப்பட்ட உணவையும் வானத்தையும் அருந்துவதற்கு ஒரு நகரத்தில் நுழையுமாறு அல்லாஹ் வணிக செல்லர்களை அறிவுறுத்தினான், எனினும் இரண்டு நிபந்தனைகள் விட்டான். என்ன இரண்டு நிபந்தனைகள், வதுஹுலுல் பாப சுஜ்ஜதன்
என்ன இரண்டு நிபந்தனை? பணிவுடன் அல்லாவை சஜ்தா செய்த நிலையில் நீங்கள் நுழைய வேண்டும், ஒன்று. இரண்டாவது நிபந்தனை என்ன? வக்கூலு ஹைத்தோத்துன் யால, நாங்கள் செய்த பாவத்தை விட்டு எங்களை மன்னித்து விடு அப்படிங்கிற ஒரு துவா சொல்ல வேண்டும், ஒரு இஸ்திஃபார் செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி பாவங்களை விட்டு இன்னும் இவர்கள் விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுல இருக்கு. செஞ்ச பாவத்தை மன்னிச்சு நல்லாட்ட பாவம் கேட்கிறோம்னா இன்னும் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அடுத்த அல்லாஹ்வுல்ல சொல்லும் நஃஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், சரிங்களா? இப்ப ஒரு ஹதீஸ் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் வந்து என்ன எப்படியாப்பட்ட பாவம் வந்தாலும் மன்னிப்பேங்கிறதா இங்க சொல்ல வர்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம் ஆதத்தின் மகன், அனைவருமே ஆதத்தின் சந்ததியினர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள், தௌபா செய்பவர்கள். இப்ப தௌபா செஞ்ச அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றான். இதே தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இன்னும் நல்லா அல்லாஹ் இறைச்சி கொடுத்து நல்ல வாய்ப்புகளை வழங்கி ஹித்தத்துன்னு சொல்லுங்க மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இன்னும் வாக்குறுதி கொடுத்தா வசன ஜீதுல் முஹ்ஸினீன், தங்கள் வழிபாட்டில் சிறந்து விளங்க தங்கள் கடமைகளில் அல்லது மற்ற மக்களுடன் நல்ல முறையில் நடக்க முயற்சி செய்யுங்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் நற்கூலியை அதிகரிக்கிறான், நல்லவற்றையும் அவர்களிடத்தில் அதிகரிக்க செய்யறான். அப்ப இந்த மாதிரி முஹ்ஸினிங்கிறதுல எல்லாமே வருது. இபாதத்தை பெஸ்ட் நல்ல முறையில செய்யறது, கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவது, மக்களோட நல்ல முறையில உறவாடுவது, மக்களுக்கு நற்பணி செய்வது, இது எல்லாமே முஹ்ஸினிங்களுடைய பண்பு. முஹ்ஸின்கிறதுல எல்லாமே வருது. அல்லாஹ்வுடைய விஷயத்த மட்டும் சரிபார்க்கிறவர் கிடையாது. அல்லாஹ் அடியார்கள் எல்லா விஷயத்தையும் சரிபார்த்து அதை அழகான முறையில் எல்லாத்தையுமே நல்ல பேர் எடுக்கக்கூடியவர் தான் முஹ்ஸின். அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ்வுலா அதிகப்படுத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு கருத்து என்ன இருக்கு? முந்தைய காலங்களில் நீங்க செய்து வந்த வணக்கம், ஓதுதல், கற்றல், மற்றவருடன் உறவு மற்றும் ஒவ்வொரு நடைமுறைகளையும் விட இன்னும் நம்ம வந்து சிறந்து விளங்கணும் அப்படிங்கறத நினைவு கொள்ளணும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுல்லா நல்லா செய்யறவங்களுக்கு இன்னும் நல்லா கொடுப்போம் அப்படிங்கிறான். முஹ்ஸின் அப்படின்னா ரொம்ப அழகா செய்யறவங்களுக்கு நதியமா கொடுப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆல்ரெடி அல்லாஹ்வை நம்ம வழிபடுறோம், இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தருது. ஓகே, ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கிற மாணவர்கள்ட்ட 80% எடுத்துட்டு இருக்கோம், 90% மேல எடுத்தா உங்களுக்கு நான் இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ்வுல்லா வசன ஜீதுல் முஹ்ஸினீன், இன்னும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க இன்னும் நம்ம அதிகரிப்போம் அப்படின்னு சொல்றது. நம்மளும் எப்படி எடுத்துக்கணும்? நம்ம செய்யறதே ரொம்ப பெருசுன்னு எடுத்துக்காம நம்ம இன்னும் நல்லா செஞ்சோம், நிறைய இபாதத் செய்யறோம், நம்ம மற்றவங்களோட இருக்கக்கூடிய அணுகுமுறை இன்னும் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா அல்லாஹ்வுடைய அருள் மன்னிப்பு எல்லாமே அதிகமா மல்டிபிள்ஸா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி மாஷால்லா அந்த சின்ன வார்த்தை வசன ஜீதுல் முஹ்ஸினீன்ல இருக்கு. இப்ப நீங்க அர்த்தம் சொல்லுங்க. இது குல்னா, நாம் கூறிய போது, இந்த நகரத்தில் நுழையுங்கள் என்று நாம் கூறிய போது, மேலும் நீங்கள் உண்ணுங்கள், மின்ஹா அதிலிருந்து, விரும்பியவாறு, தாராளமாக, பணிந்தவர்களாக அந்த வாசலில் நீங்கள் நுழையுங்கள் என்றும் கூறப்பட்டது. என்று சொல்லுங்கள் என்று நாம் கூறினோம். கூலு என்றால் கூறுங்கள், ஹைத்தத்துன் என்று நீங்கள் கூறுங்கள். ஓகேங்களா? அந்த கொல்நாள எல்லாமே சேர்ந்துக்கும், உங்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்றும் வயது கொள்ளலாம் நாம் கூறினோம், அதை நினைவு கூறுங்கள். ஓகே, வசனசீதுல் முஹ்ஸினீன் என்னர்த்தம், நற்காரியம் செய்வர்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவோம் என்றும் வயது கொள்ளலாம் நாம் கூறினோம், கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து இரண்டாவது வசனம், இந்த வசனத்தோட இந்த அமர்வு உங்களுக்கு இன்ஷால்லா நிறைவு பெறும். أعوذ بالله من الشيطان الرجيم فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون பாருங்கள், فبدل الذين ظلموا بدل يبدل is like علم يعلم الذين ظلموا அநியாயம் செய்தவர்கள், அநியாயம் செய்த அத்தகையவர்கள், அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட அந்த மக்கள், இல்ல அல்லதீன ஆமனு படிச்சீங்கல்ல, அப்ப அல்லதீனுக்கு அப்புறம் என்ன வருதோ அந்த குணம் உள்ளவர்கள், அந்த செயல் கொண்டவர்கள் அப்படின்னு. அப்ப அல்லதீன ظلموا துல்ம் செய்த அவர்கள், பத்தல மாற்றினார்கள், பத்தலனா மாற்றினார்கள், ஃபன பின்னர் அல்லது ஆனால், சரிங்களா? ஆனால் பத்தல மாற்றி விட்டார்கள், தே சேஞ்ச். ஓகே, அல்லதீன ظلموا, ஓகேங்களா, அநியாயம் செய்தவர்கள் பத்தல மாற்றி விட்டார்கள், கவுலன் வார்த்தையை, வார்த்தையாக என்றும் சொல்ல வார்த்தை மாற்றினார்கள், கவுலன் வார்த்தையாக, கைர் அல்லதி கைலகம் அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறுதலாக, கைரனா அபார்ட் ஃப்ரம், அல்லாத, கைரில் மகசூலப்படுத்தும், அதாவது கோபத்திற்கு ஆளானவர்கள் அல்ல, அப்ப அல்லாது அப்படின்னு அர்த்தம். கைர அல்லதி, அல்லதி எது ஒன்று, கீழலகம் அவர்களுக்கு கூறப்பட்டதோ,
அப்ப அவர்களுக்கு கூறப்பட்ட அத்தகையது அல்லாத வார்த்தையாக மாற்றிவிட்டார்கள். புரியுதா? غير الذي قيل لهم. الذي قيل لهم னா அவர்களுக்கு கூறப்பட்ட ஒன்று. غير الذي قيل لهم னா அவர்களுக்கு கூறப்படாத ஒன்றாக அவர்கள் மாற்றி விட்டார்கள். எனவே ف எனவே انزل انزلنا நாம் இறக்கினோம். الذين ظلموا அந்த அநியாயக்காரர்கள் மீது நாம் இறக்கினோம். فانزلنا நாம் இறக்கினோம். الذين ظلموا அநியாயம் செய்த அத்தகையவர்கள் மீது நாம் இறக்கினோம். ரிஜிசன் ரிஜிசன் அப்படின்னா அசாப் என்ற பொருள். ரிஜிசன் வேதனையை, அதாவது இழிவான வேதனைக்கு ரிஜிசன் என்று சொல்லப்படும். ரிஜிசம் மினசமா, வானிலிருந்து வானத்திலிருந்து வேதனையை நாம் இறக்கினோம். பிமா கானூ யஃப்ஸுகூன். பிமா கான் என்றால் காரணத்தால், பிகாஸ் ஆஃப், டியூ டு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் பிமா கானூ. அப்ப பிமா கான் யஃப்ஸுகூன் ஃபாசாகா யஃப்ஸுகூ பாவம் செய்தல், அவர்கள் பாவம் செய்பவர்களாக இருந்ததின் விளைவாக, அதன் காரணமாக அவர்களுக்கு வானத்திலிருந்து தண்டனை இருக்கு. மாற்றினார்கள், அவர்கள் புறமுதுகு வழியாக நுழைந்தார்கள். பணிவாக கண்ணியமாக நுழைங்க அல்லது சரிதா செஞ்சுட்டு நுழைங்க அப்படிங்கிற பொருளும் அதுக்கு இருக்கு. அப்படி நம்ம சொல்லப்படும் பொழுது அது அவங்க எடுத்து என்ன செஞ்சாங்க, ரிவர்ஸ்ல நுழைஞ்சாங்களாம். சரிங்களா? முதுகை காட்டிக்கிட்டே அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது மூசாலசெல்லாம் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது, அதுக்கு மாறு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி அவங்களுக்கு. அப்ப புறமுது வழியாக நுழைந்தார்கள். மேலும் சொற்களையும் மாற்றினார்கள். ஹைத்தோத்துங்கிறது ஹைந்தோத்து என்று மாற்றினார்கள் என்று தஃசீர்ல வருது. அல்லாஹ் அவர்களை நீங்கள் இங்க கூட பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோபத்தோரணை வரும் பொழுது நீங்கள் மாற்றினீர்கள் சொல்லவா, இதுக்குள்ள உது நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த 1958 இருந்த பாணி 59 மாத்திட்டான் பாருங்க. நீங்கள் மாற்றினீர்கள் அப்படின்னு சொல்லல, மாற்றினார்கள் மாத்திட்டானுங்க அப்படின்னு அல்லாத்தெல்லாம் சொல்லி தேர்ட் பர்சன் அல்லாத்தெல்லாம் ஆகிட்டான். அப்ப பாருங்க அந்த டயலாக் கான்வர்சேஷன் அட்ரஸிங் மாறுது. நீங்கள் என்று அழைப்பதை அல்லாஹ் தஆலா விட்டுவிட்டு அவர்கள் என அழைத்தான். மேலும் அவர்களை தண்டிக்கும் வகையில் அல்லதீன வலமு, சும்மா தண்டிக்கல, இவனை சும்மா இவனை வந்து நான் அடிக்கல இந்த அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டி சொல்லுவாங்க. அல்லது இந்த இந்த மோசமானவன் இந்த படுபாவி என்ன செஞ்சா தெரியும் அப்படிங்கிறவன் அல்லதீன வலமு என்ற வார்த்தை எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான். சரி, ஹாய் ரிஜிசன் அப்படின்னா கடுமையான தண்டனைக்கு சொல்லப்படும். அல்லாஹ் தவறு செய்பவர்களை இவ்வுலகிலேயே விரைவாக தண்டிப்பான். உலகத்தில் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு எல்லாத்துல வச்சிருக்கவங்களும் நிச்சயமா எல்லாத்துல தண்டிப்பான். அல்லாஹ் தனக்கு என்று ஒரு வழியை வைத்துள்ளான். தவறு செய்பவர்களை அவன் இன்றே மன அழுத்தம், பதற்றம், நோய்கள், உறவினர், வேலை, வியாபாரம், நஷ்டம் போன்ற சங்கடங்கள் மூலமாக பல்வேறு வழியாக தண்டிப்பான். அவர்களுக்கும் அது போன்ற தண்டனை வழங்கப்பட்டது. வானிலிருந்து இழிவு இறக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. யாரேனும் அல்லாவின் கட்டளைகளை கேலியாகவோ விளையாட்டாகவோ அல்லது இயேசு விதமாக எடுத்துக்கொண்டால் அவர் முடிவில் நிச்சயம் அழிவின்பால் சென்று விடுவார்கிறது இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க கிண்டல் பண்ணாங்க, அதனால அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. இதுல இன்னொரு பாடம் இருக்குது ஓகேங்களா. விசுவாசம், ஈமான் மற்றும் இபாதத் வழிபாடு விஷயத்தில் நாம் ஒருபோதும் குரான் சுன்னாவுக்கு எதிராக செயல்படக்கூடாது. சொல்லப்பட்டது அப்படியே செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் இல்லையா? அந்த விஷயத்துல எந்த மாறும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுத்து எவ்வாறு வழிபட சொன்னார்களோ அவ்விதம் செய்வதுதான் சிறந்தது. இல்லை என்றால் நாம் விதத்தில் விடக்கூடும், நமது மார்க்கத்தில் நாம் எதனையும் மாற்றக்கூடாது. அப்ப என்னன்னா, சொன்னதை சொன்னபடி செய்யணும், நம்ம இஷ்டத்தை நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் பிதா என்ற சொல்ல சொன்னாங்க. மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுருதுன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டதா, நம்ம மார்க்க விஷயத்தில் சொல்லப்படாததை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டு விடும், அது பிதாவாகும் என்று நபிசுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால சொன்னதை சொன்னபடி செய்யணும், இல்ல சொல்லாதது நம்ம விட கூட செஞ்சிடலாம். விடக்கூடிய நிலைமையில இருந்தா அது ஃபர்லான விஷயத்தை விட்டு அது குற்றம் தண்டனை, அல்லது ஒரு முஸ்தஹபன் நன்மையான விஷயம் வந்தா விட்டோம்னா நன்மை இழந்துடும் போயிடும். ஆனா மாற்றி செஞ்சோம், இஷ்டப்படி செஞ்சோம், கேலியாக கிண்டலா செஞ்சோம், அல்லது நம்ம மன இச்சை எப்படி செஞ்சோம்னா அது வந்து மறுக்கப்படும், தூக்கி எறியப்படும் சொல்லி நபிசுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அர்த்தம் சொல்லுங்க, அநியாயக்காரர்கள் மாற்றினார்கள். கவுலன் வேறு ஒரு வார்த்தையாக, கைரல்லது கீழலகும் அவர்களுக்கு சொல்லப்படாத கவுலாக மாற்றி விட்டார்கள். எனவே இறக்கினும் அழல்லதின் அவ்வளமு அநியாயக்காரர்கள் மீது ரிஜிசன் தண்டனையை மினசமாயி வானத்திலிருந்து எதன் காரணமாக, பிமகானு யஃப்ஸுகூன் அவர்கள் பாவம் செய்பவர்களாக இருந்ததின் காரணத்தினால். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா. இப்போ இந்த ரெண்டு வசனம் என்ன அர்த்தம் கொண்டது, இன்னும் நினைவு கூறுங்கள் என்று நாம் கூறினோம். இந்த நகரத்தில் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக உண்ணுங்கள். அதன் வாயிலில் நுழையும் பொழுது பணிவுடன் தலை வணங்கி ஹித்தத்துன் எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள். நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம், மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னோம்.
ஆனால் தவறு செய்பவர்கள் தங்களிடம் கூறப்பட்ட சொல்லை அவர்களுக்கு சொல்லப்படாத வேற சொல்லாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே பாவம் செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினால் தவறு செய்தவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ரெண்டு வசனத்திலிருந்து நமக்கான செய்திகள் பாடங்கள் என்ன? பனி இஸ்ரவேலர்கள் இரண்டு நிபந்தனைகளுடன் அன்பளிப்பாக ஒரு நகரத்தில் நுழையும்படி கூறப்பட்டார்கள். அவர்கள் அந்த இரண்டு நிபந்தனையையும் மீறினார்கள். எனவே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். இப்ப இந்த இடத்தில் நம்மோட துவா என்னவா இருக்கணும்? வசனசீது முஹ்சினின் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, முஹ்சினின்கிறன் இருக்குமாறு எனக்கு உதவி செய்வாயாக, என்னை முஹ்சினாக ஆக்குவாயாக. அல்லாஹ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் முஹ்சின்களை விரும்புகிறான். முஹ்சின்னா ரொம்ப நீண்ட விளக்க உள்ள ஒரு வார்த்தை. அது எதையுமே அழகான முறையில் செய்பவர்கள், இபாதத்தை அழகான முறையில் செய்பவர்கள், மற்றவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், எல்லாத்திலையுமே அழகான முறையில் நடந்து கொள்ள பேர் தான் முஹ்சின்கள். அந்த கேரக்டர் நம்மளுக்கு வரணுமே, அப்படிப்பட்ட முஹ்சின்களோட அல்லாஹ் என்னை வாழ வையா அல்ல அப்படின்னு நல்லா துவா செய்யணும். இன்ஷால்லா நான் முஹ்சினாக இருக்க, அதாவது செயல்களும் வழிபாடும் சிறந்த வழியில் இருக்க, பெஸ்ட் வே டூயிங் எவ்ரி திங் இன் பெஸ்ட் வே அப்படிங்கறதான் இஹ்சான். ஓகேங்களா? அதுக்காக நான் முயற்சி செய்வேன்னு நம்ம முயற்சி செய்யணும். மாஷால்லா, அந்த ரெண்டு வசனத்தில் உள்ள பேச்சொற்கள் வினைச்சொற்களை இப்போ நம்ம பார்த்து கோசம் நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ண போறோம். கரியத்துன் என்று வந்தது இதனுடைய புளூரல், குரா, உம்முல் குரா என்று சொல்லப்படுகிறது. மக்கா நகரத்திற்கு, நகரங்களின் தாய், கிராமங்களின் தாய் என்ற அடிப்படையில் கரியத்துன் குரன், குரன் லோஹிரத்தின் என்று குரான்ல வருது. பாபுன் அதனுடைய புரல் அபுவாபுன். சுஜ்ஜதன் இதனுடைய ஒருமை சாஜிதுன், அதனுடைய புரல் சுஜ்ஜதன், சைதா செய்தவர்களாக. சாஜிதனுடைய புரல் வந்து சாஜிதனுடைய பன்மை சாஜிதூன சாஜிதீன என்றும் இருக்கிறது. குரான் அல்லாதல சுஜ்ஜதன் என்று அல்லாதல சொல்லி காட்டுறான். ஹத்தோயாக்கும் அதனுடைய பன்மை ஹத்தோயா. ஓகேயா? இப்போ வினை சொற்கள் புதுகுலு. இது என்ன? தஹால எதுகுலு நசர பேட்டர்ல தஹால எதுகுலு உதுகுல் தஹிலுன் மதுகுலுன் துகுலுன். அடுத்து நஃபிலக்கும் வந்து இதுவும் மாஷால பாருங்க. தஹால எதுகுலு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சு, ஃபர் யஃபிர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க, எல்லாம் வந்தது. அதான் சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நீங்க பெரும்பாலும் பின்னாடி இந்த வகுப்பு படிப்பீங்கன்னு சொல்லிட்டே இருந்தோமே, இப்ப படிக்கிறீங்க. ஃபர் யஃபிரு யஃபிர் ஃகாஃபிருன் மஃஃபூருன் ஃஃப்ரானுன் மஃஃபிரத்துன் அப்படிங்கிற ரெண்டு மஸ்தர் இதுக்கு இருக்கு. குரல்ல 95 இடத்துல இது டெரிவேஷன் சொல்லுது. இதுவும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. இப்ப வீக் லெட்டர்ஸ் தேர்ட் கிளாஸ்ல படிச்ச வீக் லெட்டர்ஸ் வந்திருக்குது அக்கிலுன் மக்கூலுன் அக்லுன் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மக்கூல் தின்னப்பட்ட. அப்ப ஆக்கில் தின்பவன், தின்னப்பட்டவன், தின்னப்பட்டது அக்லுன் சாப்பிடுதல். ஓகேங்களா? ஷிதும் இது என்ன? ஷா யஷா உ ஹாஃப ஹாஃப் மாதிரி ஷா யஷா உ அதனுடைய இதுல இருந்து ஷித ஷிதும். ஓகேயா? ஓகே. அப்புறம் வசனசீதுல இதுல என்ன வெர்பு? ஜாத யசீது. இந்த பேட்டர்னுக்கு பேரே ஜாதா. ஏன்னா செகண்ட் கோர்ஸ்ல இருந்து நீங்க ஜாதங்கிற பேட்டர்னே படிச்சிட்டீங்க. ஜாத யஸீது ஜித் அந்த வார்த்தை. ஜாயிதுன் மஸீதுன் ஜியாதத்துன் கானு. இது கான யக்கூன் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சது, பல தடவை பிராக்டிஸ் பண்ணது. மஸீத் ஃபீஹில் முஹ்சினீன் வந்து இது முஸ்லிமீன் மாதிரி இருக்கு. அப்ப முஸ்லிமீன் இதுல வந்து அஸ்லம யுஸ்லிமு. அப்ப அஹ்சன யுஹ்சினு முஹ்சினுன். வெரி குட். அஹ்சன லைக் அஸ்லம. இதுல 72 தடவை குர்ஆன்ல வருது. அஹ்சன யுஹ்சினு அஹ்சின் முஹ்சினுன் முஹ்சனுன் இஹ்சானுன் லைக் இஸ்லாமுன். அப்புறம் ஃபபத்தல வந்து இது நமக்கு நல்லா தெரிஞ்சது, அல்லம மாதிரி. ஓகேங்களா? பத்தல யுபத்திலு பத்தில் முபத்திலுன் முபத்திலு தபதீலுன் தபதீலுன் மாற்றம். வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபதீலா. அல்லாஹ்வுடைய சுன்னாவில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. நல்ல குரல்ல சொல்ல அன்சல்னா இதுவும் அஸ்லம பேட்டர்ன். அன்சல யுன்சில் அன்சில் முன்சிலுன் முன்சலுன் இன்சாலுன் இறக்கி வைத்தல் இறக்குதல். ஓகே, அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து 8A பாடத்தை நிறைவுபடுத்தி விட்டு நம்ம வந்து கிராமர்ஸ் பகுதியில் இன்ஷால்லா சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும் விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜிட்னி இல்மா.
அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்கு தானவர்களே, அல் குரானை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் மூன்றாவது பாடத்திட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் எட்டாவது பக்கத்தை அடைந்து குரானுடைய பகுதியை நாம் நிறைவு செய்துவிட்டு இலக்கண பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதில் அதாவது குறையுள்ள மசீத் விஹி பற்றியான அறிமுகத்தை பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 8B இருந்து இன்ஷால்லா வீக் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய மசீத் விஹியை பார்ப்போம். சென்ற கோர்ஸ் செகண்ட் கோர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபுல்லா நம்ம வீக் லெட்டர்ஸ் உள்ள வேர்ப் தான் பார்த்திருப்போம். அது முஜர்ரத்ல பார்த்திருப்போம், மூன்று எழுத்து கொண்டதுல. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து மூன்று எழுத்து கொண்ட சவுண்ட் வேர்ப்ஸ், குறையற்ற வினைச்சொற்கள் பார்த்திருப்போம். ஃபத்ஹ, நஸ்ர, தர்ப் அந்த மாதிரி. இந்த இதுல வந்து சென்ற பாடத்துல வந்து அதுலயே குறையுள்ள இருக்கக்கூடிய கால அந்த மாதிரி பார்த்திருப்போம். இப்ப இந்த தேர்ட் கோர்ஸ்ல மஸ்ஜித் வீஹில குறையற்றத இதுக்கு முந்தின பாடம் வரைக்கும் படிச்சீங்களா, இப்ப குறையுள்ள வீக் லெட்டர்ஸ் வரக்கூடிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் எட்டாவது பக்கத்திலிருந்து துவங்குறோம் சரிங்களா. இதுல என்ன இன்ட்ரோடக்ஷன், மஸ்ஜித் ஃபீஹி வெர்ப்ஸ் விச் ஹேஸ் வீக் லெட்டர்ஸ் இன் இட் சரிங்களா. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முன்னாடில இருந்து ஒரு சின்ன ஒரு கால் உங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சது இந்த ஃபதஹ, நஸ்வர, தாரப, சமிய இதனுடைய உதாரணங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. ஃபதஹக்கு இடத்துல ஜாயில, நஸ்வர இடத்துல கத்தப, ஜக்கர, தரபோட இடத்துல வேற தோலம, சமியோட இடத்துல வேற வேற வார்த்தைகள், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அலிம, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிச்சு முடிச்சோம் சரிங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் கோர்ஸ் ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய வீக் லெட்டர்ஸா நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. இது ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சரிங்களா. நம்ம கோர்ஸினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது எதையுமே மறந்துடாம கோர்த்து நம்ம கொண்டு வருவோம், ரீகால் பண்ணி கொண்டு வருவோம் சரிங்களா. அதுக்கு நம்ம இந்த நாலும் முதல் கோர்ஸ்ல உள்ள அந்த நாலு வினைச்சொற்களுடைய அந்த லீடர்ஸ், இதெல்லாம் லீடர்ஸ் சரிங்களா. இது எதனுடைய லீடரு, பேட்டர்ன்ஸ்க்கு, அதாவது ஃபஅல யஃபலுக்கு ஃபதஹ, ஃபஅல யஃபலுக்கு நஸர, ஃபஅல யஃபலுக்கு தரப, ஃபஅல யஃபலுக்கு சமிய அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது கோர்வை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஃபதஹ நீங்கள் குரானை திறந்தால் நஸர அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், இல்லை எனில் தரப அல்லாஹ் உங்களை அடிப்பான், எனிவே சமிய இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம். ஹைர் அலம்துல்லா ஓகேயா. அதே மாதிரி இந்த வீக் லெட்டர்ஸ் அதே மாதிரி பாருங்க, இந்த குறையற்ற வினைச்சொற்கள் குரான்ல 9000 இடத்துல வரும்னு பாக்குறோம். அதாவது பெர் லைன் ஒரு தடவை, அது ஒரு வரிக்கு ஒரு தடவையாவது குறையற்ற மூன்று எழுத்து வினைச்சொல் வரும். குறையுள்ள மூன்று எழுத்து வினைச்சொல்லும் பெர் லைனுக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா வரும், அதுவும் 9000 தடவைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் முதல் எழுத்துல குறை எழுத்து வர்றதுக்கு வஹப, வாயதல எக்ஸாம்பிள் பார்த்தோம். நடு எழுத்துல குறை எழுத்து வர்றதுக்கு கால, ஜாத பார்த்தோம். இறுதி எழுத்துல குறை எழுத்து வர்றதுக்கு தஹா, ஹதா பார்த்தோம். குறை எழுத்து, வீக் லெட்டர், ஹருஃப் இல்லா என்று இதை நம்ம மூணு மொழியில சொல்றோம் சரிங்களா. கம்சோர் ஹர்ஃப் சரி ஃபைன். இப்போ இதை ஒரு கோர்வையை வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு லிங்கிங் கொடுத்துருக்கோம். வஹப அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வாரி வழங்குவான், அதை அல்லாஹ் தஆலா வாஅதை வாக்களிச்சிருக்கிறான் சரிங்களா. நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா, குர்ஆனை திறந்து படிச்சு நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு வஹப அருட்கொடைகளை பொழிவான், அதே அல்லாஹ் தஆலா வாஅதை வாக்களித்து இருக்கிறான். கால அதே அல்லாஹ் தஆலா கூறியும் இருக்கிறான், அந்த வாக்குறுதியை அல்லாஹ் குர்ஆனில் கூறியும் இருக்கிறான். எனவே இதை ஏற்று நடப்பவர்களுக்கு ஜாத அல்லாஹ் அதிகப்படுத்துவான், எனவே தஆ அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க, நிச்சயம் அல்லாஹ் தஆலா ஹதா நேர்வழி கொடுப்பான் சரிங்களா. ஹை, இது வந்து ஒரு கோர்வை, அந்த ஆறு வெர்ப்ஸை நம்ம இப்படி ஒரு கோர்வப்படுத்திருக்கோம். அடுத்து ஒரே எழுத்து ரெண்டு தடவை தொடர்ச்சியா வந்து அது அல் ஃபைல் முதாஃப்னு சொல்லப்படும். தனன அப்படிங்கறத தன்னன் சொல்லுவோம், தொலல அப்படிங்கறத தொல்லன்னு சொல்லுவோம். இது வந்து 1300 இடங்கள் இது மாதிரியான வேர்ப்ஸும், ஹஜ்ஜ, தல்ல இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் குரான்ல இடம்பெறதான் செய்யுது. 1300 இருக்குது. அப்ப பக்கத்துக்கு ரெண்டாவது இது நிச்சயமா குறைந்தபட்சம் வரும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது தன்னா கருதுதல், எண்ணுதல், தொல்லனா வழிகட்டு போகுதல். அப்ப அதையும் நம்ம சொன்னோம். எனவே நேர்வழியோட நம்ம இருக்கணும், அல்லாவுடைய நேர்வழி பெறுவதற்காக நல்லெண்ணம் கொள்ளுங்கள், தன்ன நல்லெண்ணம் கொள்ளுங்கள், இல்லைன்னு தல்ல நாம் வழி தவறி விடுவோம் சரிங்களா. ஹயர், அதே மாதிரி ஹம்சாவோட வரக்கூடிய வேர்ப்ஸ் நம்ம இந்த வீக் லெட்டர்ஸ்ல தான் சேர்த்துருக்கோம். அதுலயும் சேஞ்சஸ் ஏற்படும், அம்ரு நஹில எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படுறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால அமரா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஹம்சா வருது, சஅல நடு லெட்டர்ல ஹம்சா வருது, பரா லாஸ்ட் லெட்டர்ல ஹம்சா வருது, இந்த மாதிரி கூட வேர்ப்ஸ் இருக்குது. இதையும் நம்ம சேர்த்துதான் செகண்ட் கோர்ஸ்ல பார்த்து முடிச்சோம். தேர்ட் கோர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் 6 ABCD 7 ABCD என்ன பார்த்து முடிச்சோம்னா, 8 lessons மாஷாலா, 8 lessonsல வந்து 8 forms நம்ம பார்த்திருக்கோம் மஸ்ஜித் ஃபீல. பட் வீக் லெட்டர் இல்லாதது, குறை எழுத்துக்கள் இல்லாத 8 forms நம்ம பார்த்திருக்கோம். அதுல முதல் 5 மிக அதிகமா வரக்கூடியது, மொத்தம் 14, அதுல 8 பார்த்திருக்கிறோம், அதுல 5 மிக அதிகமாக 8200 தடவைகள் இந்த ஃபார்ம்ஸ்ல குரான்ல வருதுங்கிறத பார்த்தோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கூட என்ன செஞ்சிருக்கோம், இதுல ஒரு தொடர் நம்ம கொடுத்திருக்கோம். என்ன, தாலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது, எனவே கருத்து வேறுபாட்டில் நேரத்தை வீணாக்காமல் இஸ்திஃபாரில் பயன்படுத்துங்கள். தாலீம் அல்லம முஹாசபா ஹாசப, அதே போன்று இஸ்லாம் அஸ்லம, இஃதிலாஃப் இஃதலஃப, இஸ்திஃபார் இஸ்திஃபார ஓகே. இதை நம்ம படிச்சிருக்கோம் மாஷால்லா, 8500 தடவைகள் இது வருது. அடுத்து ஒரு 3 patterns நம்ம ரீசன்ஸ் லெசன்ஸ்ல பார்த்தோம். தத்புருன்
تدبر تدارس تدارس انقلاب انقلب اذا ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி சொல்லுவோம் தدبر செய்யுங்கள் மேலும் தدارசுடன் சரிங்களா அப்போ குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் ஒவ்வொரு குர்ஆன் படித்துக்கொள்வதுடன் அல்லாஹ்விடத்தில் நம்ம சிறந்த முறையில் திரும்புவதற்கு தدبரும் தدارசும் செய்யுங்கள் சிறந்த انقلاب அல்லாஹ்விடத்தில் நாம் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்த அடியார்களாக நாம் திரும்புவதற்கு அப்ப தدبر تدبر تدارس تدارس انقلاب انقلب இந்த மூன்றும் கிட்டத்தட்ட 700 தடவைகள் கிட்ட வருது ஆனா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த 5ம் 8200 தடவை கிட்ட வருது இந்த 3ம் 700 தடவைகள் கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன்ல வருது கிட்டத்தட்ட இது ரெண்டே நம்ம சேர்த்தோம்னா 9000 தடவைகள் கிட்ட வருதுன்னு அதை வச்சுதான் நம்ம சொன்ன ஒரு சாரி ஒரு லைன்ல ஒரு தடவையாவது இந்த 8 பேட்டர்ன்ஸ்ல ஒரு பேட்டர்ன்ஸ் நிச்சயமா குர்ஆன்ல இருக்கும் அப்படி ஒரு லைன்ல இல்லைன்னா அடுத்த லைன்ல ரெண்டு தடவை இருந்துரும் அப்படிங்கறதான் பொருள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பாருங்க இப்ப நம்ம எதுக்குள்ள உங்களை கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மசித் பிஹி அமைப்புல குறையற்றது படிச்சோம்ல சவுண்ட் வேர்ப்ஸ் படிச்சோம்ல இப்போ குறையுள்ளதை இன்ஷால்லா படிக்க போறோம் இதே இந்த செஷன்ல இல்ல அடுத்த செஷன்ல படிக்க போறோம் அதுக்கு ஒரு இன்ட்ரோ இப்ப நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அல்லம படிச்சோம் அதுல வீக் லெட்டர் இல்ல அல்லமல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வல்லா அப்படின்னு படிக்க போறோம் வல்லா அப்படிங்கறதுல வந்து வீக் லெட்டர் இருக்கு எப்படி வீக் லெட்டர் மாறுது முதாரில் எப்படி மாறும் என்ன வீக் லெட்டர் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுங்கிறது அது பின்னாடி படி பாடத்தடுத்த பாடத்தை வந்து படிக்க தான் போறோம் ஹாசபோடைய பேட்டர்ல நாதா படிப்போம் அஸ்லம பேட்டர்ல அக்காம அல்கா படிப்போம் எஹ்தலஃப பேட்டர்ல இத்தகா இஹ்ததா படிப்போம் இஸ்தகர பேட்டர்ல இஸ்தகாம படிப்போம் இருங்க உஸ்தா ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்களா ஒண்ணு புரியல என்ன வீக் லெட்டர் அப்படின்னு நீங்க கேப்பீங்க பொறுங்க இதெல்லாம் நீங்க என்ன செய்ய தேவையில்ல இப்ப நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை எடுத்து சொல்றோம் இந்த மாதிரி உள்ளதை அடுத்தடுத்து படிக்க போறேன் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க ஆமன ஆத்தா இது மாதிரியும் அஸ்லம பேட்டர்ல இருக்குது இந்த மாதிரி எல்லா மாதிரியான வேர்ப்ஸ் இடையில இடையில வீக் லெட்டர் வரக்கூடிய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பெர் லெசன் ஒரு வேர்ப் மட்டும் எடுத்து தெளிவா மாவதி முதாரி அம்ரன இதுதான் என்ன சேஞ்சஸ்ங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி கொண்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் அதனால இப்போதைக்கு இது எதையுமே நீங்க பை ஹார்ட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஃபார் அ கிளான்ஸ் உங்களுக்கு இப்படி எல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் இப்ப நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா மாஷா அல்லாஹ் பாருங்க இந்த மாதிரி 9000 இடத்துல மசித் ஃபீஹி வருதுன்னு சொன்னோம்ல 8 பேட்டர்ன் வெறும் குறையற்ற வினைச்சொற்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க குறையற்ற வினைச்சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு 4500னா குறையுள்ள வினைச்சொற்கள் ஒரு 4500 இது எல்லாம் சேர்ந்துதான் 9000 இடத்துல குர்ஆன்ல வருது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் சேர்ந்துதான் அதனால அப்படி ஒரு 4500 இப்படி ஒரு 4500 ஆக மொத்தம் இந்த 8 பேட்டர்ன் அவுட் ஆஃப் 14 பேட்டர்ன்ஸ்ல மசித் ஃபீஹில 8 பேட்டர்ன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த 8 பேட்டர்ன்ஸ் 9000 தடவை குர்ஆன்ல வருதுன்னா அந்த 8 பேட்டர்ன்ஸ்ல வீக் லெட்டர் இல்லாதது நினைச்சிக்காதீங்க 6வது 7வது பக்கத்துல படிச்சதுன்னு மட்டும் நினைச்சிக்காதீங்க இனிமே படிக்கக்கூடிய அந்த வீக் லெட்டர்ஸும் சேர்ந்து தான் வருது அதனால அதை நம்ம மைண்ட்ல புரிஞ்சுக்கணும் சோ எனிவே 9000 நம்ம இப்ப இன்ஷால்லா பிடிக்க போறோம் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் சரிங்களா இப்போ வீக் லெட்டர்ஸ் அப்படிங்கும் போது வீக் லெட்டர்ஸ்ல வந்து அதாவது பிராக்டிஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க அது வந்து உண்மைதான் அதனால பிராக்டிஸ்ங்கிறதும் ரிவிஷன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அதனால வீக் லெட்டர்ஸ் நம்ம போன பாடத்துலதான் நம்ம படிச்சோம் போன பாடம் மீன்ஸ் போன பாடத்திட்டத்துல செகண்ட் கோர்ஸ்ல தான் நம்ம பார்த்தோம் அதுல இருந்து ஒரு வேர்ப் எடுத்து நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணோம்னா வீக் லெட்டரை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம் அதுக்காக ஹதா அப்படிங்கறத எடுத்து உங்களுக்கு நான் இப்போ ஒரு ரீகால் கொடுக்க போறேன் இது நீங்க இன்ஷால்லா இப்பொழுது ஒரு நல்ல ஆர்வத்தோடு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த வீக் லெட்டரோட ஒரு பேட்டர்ன்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இப்ப நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ரீகால் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுல நம்ம மசித் ஃபீஹி அடுத்த பாடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் இன்ஷால்லா சரிங்களா ஹதா அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒண்ணு சரிங்களா அதனால இந்த ஹதா அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் ஹதா அப்படின்னா வழி நடத்தினான் நேர்வழி காண்பித்தான் அப்படிங்கிற எல்லா அர்த்தமுமே இதுல இருக்குது ஓகேங்களா நேர்வழி கொடுத்தா நேர்வழி காமித்தான் வழி நடத்தினா எல்லா மீனிங் இதுல இருக்கு மீனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னைக்குமே பெரிய சேலஞ்ச் கிடையாது ஒரு ஃபர்ஸ்டுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா மத்ததை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்மளே பொருத்திக்கலாம் இப்ப இந்த பேட்டர்னா ஒரு தடவை நம்ம என்ன செய்யலாம் பிராக்டிஸ் பண்ணுவோம் சொல்லுங்க ஹதா ஹதவ் சொல்லுங்க ஹதா ஹதவ் ஹதா ஹதவ் ஹதைத ஹதைத்து ஹதைத ஹதைத்து ஹதைத்தும் ஹதைனா ஹதைத்தும் ஹதைனா இப்ப ஃபுல்லா சொல்லுங்க ஹதா ஹதவ் சரிங்களா ஹதா ஹதுன்னு சிலருடைய நாவல வரும் சரிங்களா ஃபாயிலா ஃபாயிலு சொன்னதுல ஆனா இது ஹது கிடையாது ஹதவ் அதை வந்து நம்ம போன கோர்ஸ்ல சொன்னோம் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்ல இருந்து கரெக்டா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஹதா ஹதவ் ஹதைத ஹதைத்து ஹதைத்தும் ஹதைனா ஓகே மாஷா அல்லாஹ் பென்பால் ஹதத் ஹதா ஹதத் ஹதா ஹதத் இப்ப அடுத்து அதனுடைய முதாரி எல்லாம் படிச்சதான் ஒரு ரீகால் தான் ஹதா யஹதி ஹதா யஹதி ஹதா யஹதி யஹதி யஹதுன இது வந்து யஹதுன தான் சரிங்களா யஹதி யஹதுன தஹதி அஹதி தஹதுன நஹதி யஹதி யஹதுன டூ டூ டைம் சொல்லுவோம் யஹதி யஹதுன தஹதி அஹதி தஹதி அஹதி தஹதுன நஹதி தஹதுன நஹதி இப்ப ஃபுல்லா சொல்லுங்க யஹதி யஹதுன
தஹ்தி அஹ்தி தஹ்து உனநஹ்தி டிபி ரொம்ப முக்கியம் டிபி உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுக்கும் ஓகேங்களா இப்ப மாதி முதாரி ஒரு காம்பினேஷன் போடுங்க ஹதாயஹ்தி 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 மாஷல்லா இப்ப அம்ரு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் வரப எதிரிபு இத்ரிபுன்னு சொல்லி வரும் லாஸ்ட் லெட்டர் வீக் லெட்டர்னால அந்த லாஸ்ட் லெட்டர் தூக்கப்பட்டுருச்சு சரிங்களா அதனால ஹதாயஹ்தி இஹ்தி ஹதாயஹ்தி இஹ்தி ஹதாயஹ்தி இஹ்தி இஹ்தினா வழி நடத்து நான் எங்களை இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் இதுல நம்ம இஹ்திலானா படிச்சோம் சரிங்களா இஹ்தி இஹ்து யஹ்துன்னு வந்துச்சுல அதனால இஹ்தி இஹ்து நான் சொல்லிட்டே வர்ற முதாரில் இருந்து தான் அம்ரு முதாரில் இருந்து தான் அம்ரு இஹ்தி இஹ்து இஹ்தி இஹ்து லா தஹ்தி லா தஹ்து இஹ்தி இஹ்து லா தஹ்தி லா தஹ்து இஹ்தி இஹ்து லா தஹ்தி லா தஹ்து வெரி குட் ஓகேங்களா ஹாதின் மஹ்தியுன் ஹிதாயத்துன் ஹுதா ரெண்டு மிஸ் இருக்கு ஹாதின் மஹ்தியுன் ஹுதா ஹிதாயா ஹாதின் மஹ்தியுன் ஹுதா ஹிதாயா ரெண்டு மஸ்தருமே பயன்பாட்டில் உள்ளதுதான் சரிங்களா இது அதனுடைய கம்ப்ளீட் பேட்டர்ன் கம்ப்ளீட் பேட்டர்ன் ஒரு தடவை நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுவோம் ஹதா ஹதௌ ஹதைத ஹதைத்து ஹதைத்தும் ஹதைனா யஹதி யஹதுன தஹதி அஹதி தஹதுன நஹதி இஹதி இஹது லா தஹதி லா தஹது ஹாதின் மஹ்தியுன் ஹிதாயத்துன் ஹுதா ஹிதாயத்துன் ஹுவ ஹதா ஹிய ஹதத் ஹுவ யஹதி ஹிய தஹதி மாஷா அல்லாஹ் இப்போ அந்த ஃபுல் கீஸ் செக் பண்ணிக்கிறீங்க ஹதா யஹதி இஹதி ஹாதின் மஹ்தியுன் ஹுதன் ஹிதாயத்தும் இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை மத்ததுல வந்து நம்ம இதை சொல்லிட்டு அடுத்து நகர்ந்து போயிருவோம் கடந்து போயிருவோம் ஆனா இதுல வந்து கொஞ்சம் சருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது படிக்கட்டுலயே சருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹதாக்கு அப்புறம் சிலர் ஹதுன்றுவாங்க எஹ்திக்கு அப்புறம் எஹ்தீன்ன்றுவாங்க அந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாங்கிறதுக்காக திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்றோம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் ஹதா ஹதுன்றதீங்க ஹதா ஹதௌ ஹதா ஹதௌ ஹதத் பெண்பால் ஓகேங்களா அதே மாதிரி எஹ்தி எஹ்தீனன் அதே கோணல்ல போயிடக்கூடாது எஹ்தி எஹ்தூன சரிங்களா வீக் லெட்டர்ல நிறைய ஆபரேஷன் நடந்திருக்கும் அந்த ஆபரேஷன் எல்லாம் உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் இத்தனை ஸ்டிச்சஸ் இது இப்ப போட்டு ஸ்டிச்சஸ் இது அதுக்கு போட்டு ஸ்டிச்சஸ் அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும் அதனால நிறைய விஷயம் இருக்குது இப்போதைக்கு நம்ம பேசிக்கா படிக்கிறோம் அதனால எஹ்தி எஹ்தியூன்னு வரணும் அது எஹ்தியூன்னு சொல்லி யாவ ஒரு வீக் லெட்டர் வாவ ஒரு வீக் லெட்டர் கொண்டு வந்து ரொம்ப வீக் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு யா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுட்டு எஹ்தூனன் கொண்டு வர்றாங்க சரிங்களா அதனால எஹ்தூனன் தான் அது வரும் அது தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் இஹ்தி இஹ்தூன்னு இஹ்தி இஹ்தியு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இஹ்தூன்னு சொல்லுவோம் அது தெரிஞ்சுக்கிறீங்க ஹாதினுடைய பொருள் வந்து ஹாதீன கிடையாது ஹாதூன ஹாதியூன்னு வரணும் பட் வந்து ரெண்டு வீக் லெட்டர் ஒன்னு சேர விட மாட்டாங்க மேக்சிமம் அதனால ஹாதூன அப்படின்னு சொல்லிதான் புரல் வரும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அல்ஹம்துலில்லா இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு அவுட்லைன் ஒரு ஐடியா ஒரு இன்ட்ரோ இனிமே அடுத்த 8B கிராமர்ல இருந்து இன்ஷால்லா 11 லெசன்ஸ் இருக்கு 8ல ஒரு 3 லெசன்ஸ் இருக்கு 9ல 4 லெசன்ஸ் 10ல 4 லெசன்ஸ் 3+4+4 8+3 11 லெசன்ஸ் இருக்கா இந்த 11 லெசன்ஸ்ல இன்ஷால்லா வீக் லெட்டர் ஆனதை பார்க்க போறோம் இது வரைக்கும் 8 லெசன்ஸ்ல வீக் லெட்டர் இல்லாதது பார்த்தோம் வீக் லெட்டர் தான் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குங்கிறனால 11 பாடங்கள் இன்ஷால்லா குறையுள்ள வீக் லெட்டர்ஸ் ஹுருஃபுல் இல்லத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஃபீஹி இன்ஷால்லா பார்க்க போறோம் இந்த 8 பேட்டர்ன்ல அதிகமா எந்த பேட்டர்ன் அதிகமா தேவையோ அதுக்கு அதிகமான செஷன்ஸ் நம்ம இன்ஷால்லா எடுத்துப்போம் குரான் அதிகமா வந்து அதை கவனிச்சு அல்ஹம்துலில்லா அதுல ஹம்சா இருக்கக்கூடியது இன்ஷால்லா வரதான் போகுது நீங்க 1 by 1 இன்ஷால்லா கற்றுக்கொள்ளதான் போகிறீர்கள் 9000 பிடிக்க அல்ஹம்துலில்லா சரிங்களா எப்பவுமே தளர்ந்துடாதீங்க எல்லா விதமான ஹோம்ஒர்க்ஸையுமே இன்ஷால்லா செய்யுங்க எழுதுறது படிக்கிறது கேட்கறது செய்யறது எல்லாத்தையுமே நல்ல முறையில் பண்ணுங்க நல்லா நல்ல ரிசல்ட்டை இன்ஷால்லா தருவான் நல்ல போதுமானவன் சிறந்த முறையில் கற்று ஆசிரியராகணும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கணும் ஏதோ கேட்டோம் கத்துக்கிட்டோம் ஏதோ எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்ப்போம் இல்லாம நான் மாஸ்டராகி நான் டீச் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு உறுதிகோரோட நீங்க இருந்தீங்கதான் நல்ல முறையில் கத்துக்கும் செய்வோம் கத்துக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான் அல்லாஹ் கபூல் செய்வான் ஹஸ்பானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபக்ஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்குரியவர்களே அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம் அதில் நாம் 8வது பக்கத்தை அடைந்து ஒரு பாயிண்டரை நிறைவு செய்து பாயிண்டர் பி ஐ அடைந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதில் ஒரே ஒரு வசனம் 60வது வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் சற்று நீண்ட வசனம் என்பதால் இந்த பாயிண்டில் ஒரு வசனத்தை மட்டும் பார்க்க இருக்கிறோம் முதல் 5 பக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவுபடுத்தி அடுத்த 5 பக்கங்களை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் 2 பக்கங்களை மாஷா அல்லாஹ்
நாம் சிறப்பான முறையில் நிறைவு செய்து எட்டாவது பக்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆறாவது ஏழாவது பக்கத்தினுடைய செய்திகளை சென்ற பாடத்திலேயே நாம் மீள்பார்வை செய்தோம். இப்பொழுது மாஷா அல்லாஹ் எட்டாவது பக்கம். எட்டாவது பக்கத்தை பொறுத்த மட்டில் எட்டாவது பக்கத்தினுடைய நாலு பாயிண்டஸ் சரிங்களா, நகரத்தில் நுழையுங்கள். சென்ற பாடத்துல பார்த்தோம் எப்படி பணிவான முறையில் நகரத்துல நுழைய சொன்னதுக்கு அவங்க எப்படி நுழைஞ்சாங்க. பி பாயிண்டர் 8B என்ன அப்படின்னு சொன்னா தண்ணீருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தது. 8C என்ன உணவுக்காக அந்த மக்கள் இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைத்தது. தண்ணீருக்காக அவங்க தான் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. 8C என்ன உணவுக்காக கோரிக்கை, 8D என்ன அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை அவர்கள் மீது. ஓகேங்களா, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் கீவேர்ட்ஸ் என்ன, நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை. அல்ஹம்துலில்லா. ஓகேயா, ஒரே ஒரு வசனம், 60வது வசனத்தை இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். தண்ணீருக்கான துஆ, முந்தைய வசனங்களுடைய தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நியமத்துகளைத்தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறான். முதல் அதான் நீங்க ரெண்டாவது கோர்ஸ் படிக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூவா ஒரே இது வராது, ஒவ்வொன்றுக்குமே வெவ்வேறு தொடர்ச்சிகள் கொடுத்துட்டே வந்திருப்போம், லிங்கிங் பண்ணிட்டே வந்திருப்போம். பட் இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த 6வதுல இருந்து 17 வரைக்குமே கிட்டத்தட்ட பனி இஸ்ரவேலருடைய வரலாறு தான். அதுலயும் இந்த 6, 7, 8, 9 பாத்தீங்கன்னா அந்த நியமத்துகளை பத்தியே வந்துட்டு இருக்கும். இனி 9வது பக்கத்துக்கு மேல கொஞ்சம் வெவ்வேறு விஷயங்களும் இன்ஷால்லா இவர்கள் குறித்து பார்க்க போறோம். இப்ப 60வது வசனம் நம்மளுக்கு என்ன கருத்தை தரப்போகுது அப்படின்னு சொன்னா, தண்ணீருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டது, அவர்கள் தங்களின் மக்கள் மீது கொண்டிருந்த அந்த அக்கறை எல்லாம் காட்டுது அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது, அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதமான முறையில தண்ணீரை கொடுத்தான், ஒரு மோஜிசாவான அடிப்படையில கொடுத்தான். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, சாப்பிடுங்க, பருகுங்க, உண்ணுங்க, நீ எல்லாமே செய்யலாம், ஆனா வீண் விரயம் செய்யாதீங்க, வராமல் மீறாதீங்க அப்படிங்கறது சொல்லப்படுச்சு. இதுதான் இந்த 60வது வசனத்தினுடைய செய்திகள் சரிங்களா. முதல் வரியில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை புதுசு, இரண்டாவது வரியில மூன்று வார்த்தை புதுசு, அடுத்த வார்த்தையில மூன்று வார்த்தை புதுசு, அடுத்ததுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் புதுசு சரிங்களா. அல்ஹம்துலில்லா. இப்ப நம்ம பார்க்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذِ اسْتَسْقَى مُوسَى لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِبْ بِعَصَاكَ الْحَجَرَ فَانْفَجَرَتْ مِنْهُ اثْنَتَا عَشْرَةَ عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ. இன்னும் தொடர்ச்சி இருக்கு இன்ஷால்லா. இந்த வசனத்தினுடைய இந்த பகுதி வரைக்கும் நம்ம இப்ப இன்ஷால்லா பொருள் பார்க்க போறோம். இஸ் என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இதுக்கு பிறகு இப்ப என்ன வினைச்சொல், இஸ்தஸ்பா. இஸ்தஸ்கா என்றால் தண்ணீர் புகட்ட தேடினான், தண்ணீர் புகட்ட தேடினார் என்று பொருள் சரிங்களா. இஸ்தஃப் அயலவுடைய பேட்டர்ன், இஸ்தஃபரன் நம்ம 5th பேட்டர்ல பார்த்தோம்ல, அதான் சத்தியனா தண்ணீர் புகட்டினார், இஸ்தஸ்கான தேடுதலுடைய மீனிங் வந்து சொன்னா தண்ணீர் கேட்டார், தண்ணீர் புகட்டும்படி கேட்டார் அப்படின்னு அர்த்தம். யார், மூசா. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் புகட்ட தேடிய போது நடந்ததை நினைவு கூறுங்கள் பனி இஸ்ரவேலர்களே. யாருக்காக, லிகௌமிஹி தன் சமூகத்திற்காக, மனிதர்களாகிய அவர்களுடைய சமூகத்திற்காக இறைவனிடத்தில் தண்ணீர் வேண்டி அவர் பிரார்த்தனை செய்தார். ஃபகுல்னா நாம் கூறினோம், கால குல்னா அதனுடைய கடைசி குல்னா நாம் கூறினோம், என்ன கூறினோம், இத்ரிப். அது வந்து சேர்த்து படிக்கும் போது ஃபகுல்னா த்ரிப் அடிப்பீராக என்று கூறினோம். துவராப இத்ரிபு இத்ரிப் ஃபகுல்னா இத்ரிப் ஃபகுல்னா த்ரிப் அடிப்பீராக என்று கூறினோம். பி அசாக்கும் போது கைத்தடி கொண்டு, பி அசாக்குங்கிறது ஒரு வார்த்தையை தெரியுதுனா, பி பிளஸ் அசா பிளஸ் க, மூன்று வார்த்தைகள், க ரிவர்ஸ்ல உமது கைத்தடியை கொண்டு, பி அசாக்க உமது கைத்தடியை கொண்டு அடிப்பீராக, அல் ஹஜர கல்லை பாறையை அடிப்பீராக என்று நாம் கூறினோம். பின்னர் உடனே என்ன வேணாலும் சொல்லலாம், பின்னர் இன்ஃபஜாரா என்ற வார்த்தை, இன்ஃபைல பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்ல, இன்கலப சற்று முன்பாக சென்ற பாடத்துல தான், நம்ம சென்ற பாடத்துக்கு முந்தின பாடத்துல பார்த்தோம்ல இன்கலப, அதே மாதிரி இன்ஃபஜாரா, இன்ஃபஜாரா என்ஃபஜிர் என்றால் பீரிட்டு வெளியாகுதல், பீரிடுதல் என்று பொருள். ஃபன்ஃபஜாரத் பீரிட்டது பெண்பால்ல வருது சரிங்களா. ஃபன்ஃபஜாரத் மின்ஹு அதிலிருந்து, அப்பாறையிலிருந்து பீரிட்டு வெளியேறியது என்னது, இஸ்னதா அஷ்ரத 12 ஐனன் ஊற்றுகள். இஸ்னதா இரண்டுன்னு அர்த்தம், அஷரானா 10, 10 பிளஸ் 2 12, அப்ப 12 12 ஐனுன் ஐனன் அப்படின்னா ஊற்றுகள் அர்த்தம், ஃபீஹா ஐனுன் ஜரியா ஓடக்கூடிய ஊற்றுகள் உண்டு என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பத்தி சொல்றான்ல, ஐன் அப்படின்னா ஊற்றுன்னு அர்த்தம், ஊத்து தண்ணி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி 12 ஊற்றுகள், ஊற்றுங்கிறது பெண்பாலான வார்த்தை தான், அதனாலதான் ஜாரியான்னு கூட அங்க கூட பெண்பாலா வருது சூரா ஆசியால. ஃபைன், எனிவே 12 ஊற்றுகள் பீரிட்டு வெளியேறின ஓகேங்களா, பீரிட்டது 12 ஊற்றுகளாக பீரிட்டது, பாறை தண்ணீரை பீரிட்டு வெளியாக்கியது. அதுக்கப்புறம் நல்லதுல சொல்லலாம், கது அலிம குல்லு உனசிம் மஷ்ரபஹும், அலிம அறிந்து கொண்டார்,
பின்னாடி என்ன யார் ஃபாயிலோ பின்னாடி யாரை பத்தி வருதோ அவர் அறிந்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம். கதனா திட்டவட்டமாக, கதுகாமதி சில ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. திட்டமாக அழிம அறிந்து விட்டனர் யாரு? குல்லு உனாசின், அனைத்து மக்களும். அப்படின்னா மனிதர்களுடைய அனைத்து மக்களும். குல்லு உனாசின், நாஸ் உனாஸ் எல்லாமே மக்கள் என்று பொருள், சரிங்களா? ஒரு சில மக்களுக்கு உனாஸ் என்று சொல்லப்படும், ஓகேங்களா? குல்லு உனாஸ் திட்டமாக எல்லா கூட்டத்தினரும் அறிந்து விட்டனர். எதனை? மஷ்ரபஹும். மஷ்ரப் என்றால் குடிப்பிடம், சரிங்களா? குடிக்கிறதுக்கான இடம் குடிப்பிடம். இப்ப சஜிதா செய்யக்கூடிய இடத்துக்கு மஸ்ஜித் அப்படிங்கிற சஜிதா செய்யும் இடம், தொழுமிடம், சரிங்களா? விளையாடக்கூடிய மைதானத்துக்கு மல்அப், லஇப விளையாடினான் மல்அப், விளையாடக்கூடிய இடம். ஷரீப குடித்தான் மஷ்ரபுனா குடிக்க முடியும். இது இன்ஷால்லா நம்மளுடைய கிராமர்ல பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல வரதான் போகுது. எல்லா ரீதியான கிராமரையும் நம்ம டச் பண்ணாம விட போறது இல்ல, அதான் நிறைய கோர்ஸ் இருக்குல்ல அடுத்தடுத்து இன்ஷால்லா. மஷ்ரபுனா குடிக்கும் இடம், குடிப்பிடம், சரிங்களா? ஹும் அவர்களுடைய குடிப்பிடத்தை, குடிக்கும் இடத்தை அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் அறிந்து கொண்டார்கள். அப்படின்னா 12 ஊற்றுகளாக வந்தது, 12 அவர்கள் 12 கோத்திரத்தார்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊற்று என்று பிரித்து வகுத்து கொடுக்கப்பட்டது, அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சரி, ஓகே. நம்ம என்ன விளக்கம் பார்க்க போறோம் பாருங்க. மாஷால்லா, பாலைவனத்தில் பனி சிறைவேலர்கள் தண்ணீருக்காக அதற்கான வழி இல்லாமல் அவர்கள் கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் மீது கொண்ட அக்கறையை இந்த இடத்துல பாருங்க. அதனால தங்களை பின்பற்றுகிற தேவையை அறிந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ் இடத்துல தன் கூட்டத்தாருக்காக கையேந்தி துவா செஞ்சாங்க, ஓகேங்களா? அப்ப அதுல இருந்து என்ன விளக்கம் நம்மளுக்கு? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு அற்புதம் அந்த பாலைவனத்தில் தண்ணீர், சரிங்களா? அப்ப தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் பாறையில் இருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது என்பதும் அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடிக்கையில போட்டாங்க, பாம்பா மாறியது என்பது ஒரு அற்புதம். இரண்டாவது, பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது என்பது அற்புதம். அதே போன்று கடல் பிளந்து அதிலே மக்கள் தப்பித்து வந்தது எல்லாம் அற்புதம். இப்படி பல அற்புதங்களை அவர்கள் கடந்து வருகிறார்கள். அதே போன்று அதுவும் கல்லில் இருந்து தண்ணீர் வருவது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. இதனை கல்லான்னு கேட்பாங்க, யாருக்காவது அழுக வரலன்னா நெஞ்சில தட்டி கேட்பாங்க, உள்ள இருக்கிறது இதயமா மனசா கல்லா, அதனால கண்ணில தண்ணி வரலையா? அப்ப அது உண்மைதானே? அப்ப அதுதான் ஒரு ஓமைக்கு கூட அப்படிதான் சொல்லப்படும். ஆனா ஒரு பாறையில் இருந்தே, பாலைவன பகுதியில் பாறையில் இருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு 12 ஊற்றுகளா வந்ததுங்கிறது இது ஒரு சாதாரண மிராக்கிள் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய இறைவனுடைய அற்புதம், அதான், சரிங்களா? பனிசரர்கள் 12 கிளையினர்களாக இருந்தாங்க. அதனால எனவே அல்லாஹ் அவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு சாகக்கூடாது, அவங்க சண்டை போட்டுக்க கூடாது, திரும்ப அவர்கள் குழப்பம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 12 பிரிவினர்களுக்கும் 12 ஊற்றுகளாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான், ஓகேங்களா? மஷாஅல்லாஹ். இப்ப அர்த்தம் சொல்றீங்களா? தண்ணீர் புகட்ட தேடிய பொழுது யாரு? மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் புகட்ட இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்த போது தனது கூட்டத்திற்காக, சரிங்களா? அவரதுங்கிறது அவருடைய நேரடியான அர்த்தம். அவரதுன்னு சொன்னா இந்த கோர்வைக்கு நல்லா இருக்கு, அதனால தன் கூட்டத்திற்காக. ஃபகுல்னா, என்ன அர்த்தம்? நாம் கூறினோம், இத்ரிப், அடிப்பீராக, பி அசாக்க, உமது கைத்தடி கொண்டு, அல் ஹஜாரா, பாறையை அடிப்பீராக என்று நாம் கூறினோம். அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னா, வஹியின் மூலமா சொன்னா பாறையை அடிங்க. அப்ப பாறையை அடிக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னா ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குங்கிற நம்பிக்கையில அடிக்கிறாங்க, தண்ணீர் வந்தது. அர்த்தம் சொல்லுங்க. அதிலிருந்து பின்னர், பின்னர் அர்த்தம் வச்சிடணும், பின்னர் அதிலிருந்து பீரிட்டன, இத்தனதா அஷரத் ஐனா, 12 ஊற்றுகள். மாஷால்லாஹ், கது அலிம, அறிந்து விட்டனர், திட்டவட்டமாக அறிந்து கொண்டனர், அறிந்து விட்டனர். குல்லு உனாசின், அனைத்து மக்களும். மஷ்ரபஹும், தங்களது குடிப்பிடத்தை, ஓகேயா? அர்த்தம் சொன்னீங்கல்ல, மாஷால்லாஹ். ஓகே, இப்ப பாருங்க, குலு, அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், كُلُوا وَاشْرَبُوا مِن رِّزْقِ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. كُلُوا அக்கலையகுல பல தடவை வந்துருச்சு, அக்கலையகுளுடைய அமர் குல், குலு, குலு உண்ணுங்கள். வஇஷ்ரபு சேர்த்து படிக்கும்போது வஷ்ரபு, குலு வஷ்ரபு, ஷரிப யஷ்ரபு, இஷ்ரப் இஷ்ரபு, வஷ்ரப் வஷ்ரபு, மேலும் குடியுங்கள், ஈட் அண்ட் ட்ரிங்க். மிர் ரிஸ்கில்லா, அல்லாஹ்வுடைய உணவில் இருந்து, அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் இருந்து, ஃப்ரம் த ப்ரொவிஷன் ஆஃப் அல்லாஹ், ஓகேங்களா? வலா தஅஸௌ, வலா தஅஸௌ என்றால் பூமியில் விஷமம் செய்யாதீர்கள் என்று பொருள். ஃபில் அர்தி, பூமியில். வலா தஅஸௌ ஃபில் அர்தி, பூமியில் விஷமம் செய்யாதீர்கள், பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். இது இதனுடைய பொருள். முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளாக, குழப்பவாதிகளாக பூமியில் நீங்கள் விஷமம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டது, ஓகேயா? அர்த்தத்தை திரும்ப பார்ப்போமா? குழு உண்ணுங்கள், வஷ்ரபு மேலும் பருகுங்கள், மிர் ரிஸ்கில்லாஹி, அல்லாஹ் அளித்ததில் இருந்து, சரிங்களா? நம்ம கையால சம்பாதிச்சாதே அது அல்லாஹ்வுடைய
அருள் தான், அல்லாஹ் தந்த ஒரு ரிஸ்க் தான். ஆனா இவங்க கையால சம்பாதிக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை தட்டினதுல இருந்து அல்லாஹ் குதிரத்தாக வெளியானது. அப்ப அல்லாஹ்வுடைய உணவுல இருந்து நீங்க சாப்பிடுங்க கூடிங்கன்னு அவங்க சொல்லப்படுச்சு. வலா தாயசோ விஷம செய்யாதீங்க, ஃபில் அருதி வலா தாயசோ ஃபில் அருதி முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளாக பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டது. இதனுடைய கருத்து என்ன? குலு அஷ்ரபு, இஸ்லாம் வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் ஒருபோதும் தடுக்கல. நல்லா குரான்ல பல இடத்துல சொல்லி காட்டுறல, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா நிம்மதியா வாழுங்க, மனைமக்களோட நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழுங்க, உலகத்தை சுத்தி பாருங்க, எல்லா அனுமதியுமே வழங்கப்பட்டிருக்கு. அதோட சேர்ந்து வரம்பு மீறாதீங்க, எல்லை மீறாதீங்க, பாவம் செய்யாதீங்க, அல்லாஹ் நன்றி செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு நெறியோட அல்லாஹ் தஆலா சொல்லணும் தவிர துறவரம் அல்ல இஸ்லாம். ஆனால் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, குழப்பம் செய்யாதீங்க, விஷமே செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனை தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை கேட்க முடியலையே அவங்களால, சரிங்களா? இப்போ இன்ஷால்லா ஒரு ஹதீஸை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கவளம் உணவையும் தண்ணீரையும் அருந்திய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் அடியாரை குறித்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். சரிங்களா? லுக்குமா, ஒரு லுக்குமா அல்லது ஒரு மீடர் தண்ணீரை குடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அடியாரை பார்த்து அல்லாஹ் தஆலா ரொம்ப சந்தோஷப்படுறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் நம்ம சாப்பிட்டாலும் குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது என்பது அது வந்து சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அல்லாஹ் அழகிய முறையில புகழணுங்கிறதுக்காகத்தான் சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரசகனீஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹ் புகழுவதற்காக. குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரையில் அடிக்க ஜம்ஜம் நீர் வந்தது. சரிங்களா? பாறையிலிருந்து என்னானது வெளியானது, இது நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல படிச்சிருக்கோம். இந்த அற்புதத்தை இன்று வரை நாம் காண்கிறோம். மாஷாலா, இன்று வரை ஹரம்ல மக்காவில வந்து ஜம்ஜம் தண்ணீர் நிற்காமல், அது வந்து தடைபடாமல் வந்து கொண்டே இருக்குது. சரிங்களா? வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த நீரை அருந்துகிறார்கள், லட்சக்கணக்கான லிட்டர் அந்த தண்ணீரை எடுத்தும் செல்கிறார்கள். குறைவு ஏற்பட்டதா? இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், இதெல்லாம் மோஜிசாக்கள். அதனால இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மோஜிசா நடந்துச்சே, அதெல்லாம் அவங்க கண் கூட பார்த்தாங்க, அவங்களுக்கு கிடைச்ச கொடிப்பினை, நமக்கு ஏன் அந்த கொடிப்பினை இல்ல? ஜம்சம் தண்ணீர் இன்னைக்கு அற்புதம் தானே, அது இன்னை வரைக்கும் வந்து கொண்டுதானே இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும், நம்மளுடைய ஈமான் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தண்ணீர் மற்றும் உணவு எல்லா விதமான ரிஸ்களையும் தந்திருக்கான, அல்லாஹ்க்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படிங்கறத யோசிக்கணும். அவன் ஏற்கனவே நகரங்களிலும் பட்டினங்களிலும் நம்ம வச்சுள்ளான், இந்த எல்லா அருட்களுக்கும் அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தணும், எல்லா வசதி வாய்ப்பாளர்கள் நம்ம தந்திருக்கானேன்னு சொல்லி. அற்புதங்களை பொறுத்தளவில் நாம் குரானை பெற்றுள்ளோம், அது முடிவான எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி போட்டா பாம்பு அணிச்சு அதுதான் அற்புதம். அந்த அற்புதத்தை பாக்குறதுக்கு அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு குடிப்பு நினைச்சு நம்ம எந்த அற்புதத்தையும் பாக்கலன்னு சொல்லக்கூடாது. ஜம்சம் தண்ணீர் ஒரு அற்புதம், அதை விட அனைவரின் கரத்திலும் இருக்கக்கூடிய இந்த திருமறை வேதம் என்பது அற்புதம். சுரபகரோட முதல் அஞ்சு வசனத்துல பார்க்கும்போது இதை போன்று ஒரு வேதத்தை கொண்டு வர முடியுமா நல்லத்துல கேட்டானே, முயற்சி செய்த யாருனாலும் கொண்டு வர முடியல, பத்து வசனங்கள் அடுத்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியல, ஒரு சுரை கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியல. அந்த அளவுக்கான ஒரு அற்புத வேதம் நம்மிடத்துல இருக்கு. அதை வந்து நம்ம இன்ஷால்லா அதை கொண்டு நம் மகிழ்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லாமல் அதை கொண்டு பாடப்படிவினை பெறணும். இப்ப அர்த்தம் சொல்லுங்க, குழு உண்ணுங்கள், வஷ்ரபு மேலும் பருகுங்கள், மிர்ஸ்கில்லா அல்லாவின் ரிஸ்கில் இருந்து, வலா தஅசு விஷமம் செய்யாதீர்கள், ஃபில் அருதி பூமியிலே முஃப்ஸிதீன் குழப்பம் விளைவிப்பவர்களாக. அல்ஹம்துலில்லாஹ் முழு வசனத்துக்கான பொருளையும் முழுமையா படிப்போமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களின் மக்களுக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தனை செய்த போது உமது கைச்சடியால் அந்த பாறை அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன, ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிப்பிடத்தை அறிந்தனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து திரியாதீர்கள் என கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மூன்று பாடத்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அந்த வசனத்தில் பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்முடைய பிரார்த்தனை, யா அல்லாஹ் உனது அச்சாட்சிகளையும் அற்புதங்களையும் காண்பதற்கு உதவி செய்வாயாக, அதன் மூலம் எங்கள் விசுவாசம் உறுதி பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அல்லாட துவா செய்யணும். அற்புதத்தை காணக்கூடிய பாக்கியத்தை தருவோம், அற்புதம் இல்லை எங்க எப்படியே எனக்கு காமிச்சிடையாள் அப்படிங்கிறது இல்லை. குரான் என்பது அற்புதம் தான், அதை அற்புதமாக உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்துல தரணும். அதன் மூலமா ஈமான் வலிமை பெறுவதற்கும் நம்ம வந்து அல்லாட்ட துவா செய்யணும், அந்த உணர்வை கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் நான் எனது கடமைகளை செய்வதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் எனது சக்தியை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்திலிருந்து என்னென்ன பெயர் சொல்ல வினைச்சொல் பார்த்திருக்கோம். ஐன் என்ற வார்த்தை வந்தது, ஐனுன், அதனுடைய ப்ளூரல் ஒயூனுன், ஐனுன் ஒயூனுன், ஊற்று ஊற்றுகள்,
மஷ்ரபுஹு என்று வந்தது. மஷ்ரபுன் மஷாரிபு, குடிப்பிடம் குடிப்பிடங்கள், குடிக்குமிடம் குடிக்குமிடங்கள், மஷ்ரபுன் மஷாரிபு, மஸ்ஜிதுன் மசாஜிது போன்று. சரிங்களா, அடுத்து ஃபெயில்கள் என்னென்ன பார்த்தோம்? இதுலி ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல பார்த்தது. அடிக்கடி வரக்கூடிய ஃபெயிலை நான் இப்படி சொல்லிட்டே தான் இருக்கேன், ஏன்னா அந்த அளவுக்கு மாஷாலா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல செகண்ட் கோர்ஸ்ல நம்ம பெரும்பான்மையான குரான் அதிக அதிகம் வரக்கூடிய வார்த்தைகளை படிச்சுட்டு தான் வந்திருக்கும். அதனால படிச்சது தான் வரும், என்ன படிச்சதே வருது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. என்ன பண்றது, அல்லாஹ் குரான் ஈஸி ஆகிட்டா அப்ப படிச்சதே தான் வரும். இத்ரிப் தரப இத்ரிபு இத்ரிப் தாரிபுன் மதுரூபுன் தர்பன், ஓகேங்களா. இதுவும் நீங்க கோவப்படக்கூடாது, ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்ததுதான். அலிம இஅலமு, அலிம இஅலமு, இஅலம் அலிமுன் மஅலூமுன் இல்முன், ஓகேங்களா. ஷரிப யஷ்ரபு, இது ரொம்ப ஃபேமிலியரான வார்த்தை. ஷரிப யஷ்ரபு லைக் சமிஅ இஸ்மஉ இஷ்ரப், ஷாரிபுன் மஷ்ருபுன் ஷுர்புன் ஷிர்புன், ரெண்டு மஸ்தர் இதுக்கு இருக்கு. ரிஸ்குன் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, இதுவும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்தது தான். நசர் என்சர் பாட்டல ரசக் இருசுக்கு படிச்சிருப்பீங்க சரிங்களா. ரசக்கா இருசுக்கு உருசுக் ராசிக்குன் மர்சுக்குன் ரிஸ்குன், ஓகேங்களா. வீக் லெட்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக் லெட்டர்ல காலைய கூழு காலு வைக்காத பக்கமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு காலைய கூழு திரும்ப 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 வரக்கூடிய ஒரு வார்த்தை. அது கால என்று வரும், குழுத்த என்று வரும், காலு என்று வரும், குழுத்தும் என்று வரும், குழுத்து என்று வரும், குல்னா என்று வரும், இப்படி பல மாதிரி குல் என்று வரும், யகூலுன் என்று வரும். இந்த மாதிரி கால ஆல்ரவுண்டர் இருக்கதே, மாதி முதாரி அம்பு நகி எல்லாத்துலயும் வெளுத்து வாங்கும் அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை குழு. இதுவும் நிறைய தடவை வந்துட்டு தான் இருக்கு. அக்கல யு அக்கல குல் அக்ருன் சரிங்களா. காலக்கு நம்ம பேட்டர்ன் போட்டே கட்ட தேவையில்லை, ஏன்னா போட்டு போட்டு காட்டாச்சு, சீரியே தேஞ்சு போச்சு, ஓகேங்களா. இது ஒரு புது வார்த்தை. இது வந்து வீக் லெட்டர்ல வந்து என்பது ரொம்ப ரொம்ப குறைவாதான். குரான்ல நீங்க ஐந்து இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவளாத்து தான் வரும் சரிங்களா. நகிக்கு மட்டும் தான் அல்லாத்தலா பயன்படுத்தி இருக்கிறான். இது சமயஸ்மோ பேட்டர்ன் தான், அதாவது வீக் இல்லாம நம்ம இதை எடுத்து பார்த்தா சமயஸ்மோ பேட்டர்ன். வீக் லெட்டர்ல ரவி எருதான் ஒரு பேட்டர்ன் நம்ம செகண்ட் கோர்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல. ரவிய எருதா இருத ராதின் மருதியுன் ரிதாவுன் அப்படிங்கிற அடிப்படையில் இதுல மஃபூல் வராது, மஃபூலுக்கான தேவையில்லை. அசையானு அசையானு அதே மாதிரி அப்படிங்கிற ஒரு மஸ்தர் இதுக்கு வருது. பட் அதெல்லாம் பயன்பாட்டுல வந்து இன்னைக்கு இல்ல சரிங்களா. பயன்பாட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவைகள் அது பெரும்பாலும் வருவதில்லை. அசவ் குரான்ல வருது, அதை நம்ம நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா. ஐந்து இடத்துல தான் அது வருது, ஓகே. முஃப்சிதுன் என்று வந்தது, இது வந்து மஸ்ஜித் வீஹினுடைய அமைப்புல வரக்கூடிய ஒண்ணுதான். அஃசத யுஃப்சிது லைக் அஸ்லம யுஸ்லிம், அஃசத யுஃப்சிது அஃசித் முஃப்சிதுன் ஸ்லிமீன் மாதிரி இருக்கா, அப்ப அது அஸ்லம பேட்டர்ன். முஃப்சிதீன் முஃப்சிதீன் முஃப்சிதுன் ஓகேங்களா. இஃப்சாதுன் மஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபை கொண்டு 8B-னுடைய ஒரு அந்த ஒரு வசனத்தை தெளிவான முறையில் படித்து முடிச்சோம். மாஷாஅல்லாஹ் இலக்கண பகுதியில் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல் குரானை புரிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய மூன்றாவது பாடத்திட்டம் அல்ஹம்துலில்லாஹ் அதில் எட்டாவது பக்கத்தை அடைந்து பாயிண்டர் ஏவை நிறைவுபடுத்தி பாயிண்டர் பிவில் குரான் பகுதி 60வது வசனத்திற்கான விளக்கத்தை பார்த்து பி இப்பொழுது இலக்கணத்தை நாம் அடைந்திருக்கிறோம். சென்ற பாடத்தில் நாம் மஜீத் வீஹினுடைய அமைப்பில் வீக் லெட்டர்ஸும் குறையில்லாத எழுத்துக்கள் 4500 தடவைகள் வருது, குறையுள்ள எழுத்துக்கள் 4500 தடவைகள் வருது அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு முன்னரை பார்த்தோம்ல. இப்ப இன்ஷால்லா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அந்த வீக் லெட்டர் இருக்கக்கூடிய மஸ்ஜித் வீக்கு வல்லா வல்லா சரிங்களா இன்ஷால்லா. இனிமே இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய கற்க இருக்கக்கூடிய வினைச்சொல் மஸ்ஜித் வீகினுடைய ஹொருஃபில் இல்லா இடம் பெற்றிருக்கக்கூடிய வீக் லெட்டர் குறையுள்ள எழுத்து இடம் பெற்றிருக்கக்கூடிய வல்லா யுவல்லி எனக்கூடிய இந்த பேட்டர்ன் தான் இன்ஷால்லா பார்க்க போறோம். குரான்ல 31 தடவைகள் இது மாதிரி முதாரி மொத்தமா வந்திருக்குது எல்லாமே சேர்ந்து. சரி, ஹைர் நம்ம வந்து மஸ்ஜித் பிஹி அப்படிங்கறதனுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும். ஷத் அதிகப்படுத்தப்பட்டதற்கு, ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டதற்கு, அலீஃப் அதிகப்படுத்தப்பட்டதற்கு, அலீஃப் தா அதிகப்படுத்தப்பட்டதற்கு, இஸ்த என்பது அதிகப்படுத்தப்பட்டதற்கு, இன் என்பது அதிகப்படுத்தப்பட்டதற்கு, அதே மாதிரி தாவும் ஷத்தாவும் அதிகப்படுத்தப்பட்டது, தாவும் அலீஃபும் அதிகப்படுத்தப்பட்டது என்று 8 அமைப்புகள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதே தான் வீக் லெட்டர் இருக்கும். வீக் லெட்டர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஷத் அதிகப்படுத்துறதுக்கு அல்லம, ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டதுக்கு அஸ்லம, அலீஃப் அதிகப்படுத்தப்பட்டதுக்கு ஹாசப், இந்த மாதிரி இந்த ஐந்து பேட்டர்னுமே நம்ம ரொம்ப அதிகமா பார்த்துட்டே வர்றோம். தொடர்ச்ச இதுக்கான ஒரு விஷன் ஒரு டச் அப் நம்ம கொடுத்துட்டே வர்றோம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி. முதல் 5+3, முதல் 5க்கு ஒரு கோர்வை, அடுத்த 3க்கு ஒரு கோர்வை. தலீமும் ஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது.
எனவே இஃதிலாஃபில் கருத்து வேறுபாடு கொண்டு வீணடிக்காமல் இஸ்திகஃபாரில் அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இதை சொல்லி முடிக்கும் போது இந்த அஞ்சு மஸ்தரை சொல்லிடுறோம். இந்த அஞ்சு மஸ்தர் சொல்லும் போது அதனுடைய மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும். தாலீமும் அப்படிங்கும் போது அல்லம ஞாபகம் வரணும். தாலீமும் முஹாசபாவும் முஹாசபாங்கும் போது ஹாசப ஞாபகம் வரும். இஸ்லாத்தில் முக்கியமானதுங்க போது இஸ்லாம்ங்கும் போது அஸ்லம் ஞாபகம் வரணும். எனவே இஃதிலாஃபில் அப்படிங்கும் போது இஃதலாஃப ஞாபகத்தில் வரணும், வரணும் உங்களுக்கு. அப்படி சொல்லும் போது அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்பதான் வந்து ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எனவே இஸ்திஃபாருங்கும் போது இஸ்தஃபர, இன்னும் சொல்ல போனா இஸ்தஃபர் இஸ்தஃபர் அதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வரணும். குறைஞ்சபட்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். நீங்க குரான் ஓதிட்டு போகும்போதும் இதனுடைய மற்ற விஷயம் உங்களுக்கு வருது. இஸ்லாமகும் அப்படின்னு சொல்லி வரும்போது அஸ்லமாவா செய்யுது அப்படின்னு உங்களுக்கு சிங்க் ஆகணும். அதுதான் ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்டுக்கு அடையாளம். சரிங்களா? இஃதிலாஃபுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது இஃதலஃபல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும். ஓகேயா? சரி, அடுத்த மூணு பேட்டர்ன் ரீசெண்டா நம்ம பார்த்தது என்ன? ததப்புர், ததாருஸ், அதே மாதிரி இன்கிலாப். இதனுடைய அமைப்பு என்ன? இதுக்கு ததப்பூர் மற்றும் ததாருசை நல்ல முறையில் செய்து வாருங்கள். அல்லாஹ்வின் பக்கம் சிறந்த ஒரு இன்கிலாப் செய்வதற்கு அது நமக்கு நன்மையாக அமையும். ஓகேங்களா? அப்ப ததப்பூர் ததபரா, ததாருஸ் ததாரஸ, இன்கிலாபுன் இன்கலப. ஓகே, அதே மாதிரி மாஷல்லா இது ஒரு ஹோல் பிக்சர் நம்ம கொடுக்கறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படுத்தது சவுண்ட் வேர்ப்ஸ், அதாவது குறை எழுத்துக்கள் இல்லாத குறையற்ற வினை சொற்கள். சரிங்களா? அது என்ன? வரவ, சமியா. அதை எப்படி கோர்வையை ஞாபகம் வச்சுப்பீங்க? சென்ற படத்துல சொன்னதுதான் என்னது? குரானை நீங்கள் திறந்தால் நசர் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார், இல்லை என்றால் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள். யூ வில் பி ஹிட்டட். ஓகேங்களா? சோ இதை நீங்கள் செய்தார்த்து கேளுங்கள், சமியா. ஓகே, அடுத்து அந்த எட்டு வீக் லெட்டர்ஸ் வேர்புக்கு நம்ம என்ன ஒரு கோர்வை வச்சிருக்கோம்? அல்லாஹ் வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா, குரானை திறந்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளுக்கு வழங்குவான், வஹப, அல்லாஹ் நம்மளுக்கு கொடையளிப்பான். அதே அல்லாஹ்வுத்தால வாயத வாக்களித்திருக்கிறான், அதே அல்லாஹ்வுத்தாலாவே பால சொல்லியிருக்கிறான். இன்னும் அதை நாம் செயல்படுத்தும் போது ஜாத் அதிகப்படுத்தி கொடுப்பான். எனவே அல்லாஹ்விடத்தில் தஆ துவா செய்வோம். அப்படி செய்தால் நிச்சயமாக ஹதா அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுவான். எனவே வண்ண நல்லெண்ணம் கொள்ளுவோம், இல்லை என்றால் முதல்ல நாமே வழி தவறி செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் அமாரா, சஅல, கரா, இதுவுமே கூட வீக் லெட்டர்னுடைய ஃபார்ம்ல உள்ளதுதான். மாஷல்லா பாருங்க, குறையற்ற வினைச்சொற்கள் மூன்று இடத்துல வினைச்சொற்கள் 9000 இடத்துல குரான்ல வருது. ஒரு லைனுக்கு ஒரு தடவை அது வந்துடும், ஏன்னா ஒரு லைனுக்கு 9 வார்த்தைகள் இருக்கு, அதுல 1வது நிச்சயமா இது இருக்கும். அதே மாதிரி குறையுள்ள மூன்று இடத்து வினைச்சொற்களும் 9000 இருக்கு. அதே மாதிரி ஒரே இடத்து இரண்டு தடவை வரக்கூடிய அல்ஃபைலுல் முதஅஃப் 1300 இடங்கள்ல குரான்ல வருது. இப்ப நம்ம டைரக்டா இன்ஷா அல்லாஹ் ஒரு உதாரணத்தை பார்க்க வரும் மஸ்ஜித் ஃபீஹில குறை எழுத்து இருக்கக்கூடியதுல. இப்ப நம்ம என்ன பேட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? அல்லம, ஹாசவ, அஸ்லம, இஃதலஃப, இஸ்தஃஃபர், இந்த அஞ்சு தானே வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மஸ்ஜித் ஃபீஹி. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் அல்லம பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க, சப்பஹ. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பிராக்டிஸ்க்காக சப்பஹ சொல்லியிருந்தோம். கப்பல, தஹரா, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதுல இருக்குது. இப்ப வீக் லெட்டர்ஸ். சரிங்களா? வீக் லெட்டர்ஸ்க்கு நம்ம சொல்றதாக இருந்தால் வல்லா. சரிங்களா? வல்லா அப்படிங்கிறது அப்படியே என்ன சொல்றது, அல்லமுடைய பேட்டர்ன் தான். ஆனா வந்து வீக் லெட்டர் வந்தனால லாஸ்ட்ல இருக்கக்கூடிய யா உச்சரிக்கப்படாமல் அது அலிஃபாக்கப்பட்டு வல்லா என்று அது உச்சரிக்கப்படுகிறது. வல்லா என்று சொன்னால் திரும்பினான். ஓகேங்களா? பெரும்பாலும் இந்த புறமுதுகிட்டு திரும்புறதுக்கு வல்லா என்று சொல்லப்படும். தும் வல்லை தும் முதுபிரீன், புறமுதுகிட்டவர்களாக நீங்கள் போர்க்களத்தில் திரும்பினீர்கள். அதில் சொல்ற அப்ப நடு இடத்தில் ஷத்தா அதிகப்படியாக வந்திருக்குது. இதுதான் வல்லா. ஓகேங்களா? போன பாடத்துல ஒரு ரீகால் பண்ண ஞாபகம் இருக்கா? ஹதா, ஹதௌ, ஹதைத், 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 ஹதைனா, அதே ஃபார்ம்ல இது வரும். நீங்க த்ரீ லெட்டர் ஹதா எப்படி நீங்க அப்ளை பண்ணீங்களோ அப்படியே இங்க அப்ளை பண்ணீங்க. வல்ல வல்ல வல்லைச்ச வல்லைச்சு வல்லைச்சும் வல்லைனா, தட்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா? இப்ப வல்லனா திரும்பினா, இப்ப வல்லைச்ச நீ திரும்பின, வல்லைச்சாங்கும் போது இப்படி கை வரணும், வல்லை நாங்கும் போது இப்படி கை வரணும், நாங்கள் திரும்பினோம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? நார்மலா திரும்புறது ரஜா எரிஜியோ என்ற ஒரு வார்த்தை இருக்குது. திரும்புதல், ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்புற எரிஜியா திரும்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வல்லாய் வல்லி அப்படிங்கிறது வந்து புறமுதிக்கிட்டு திரும்புறது, போர்க்களத்துல திரும்புறது, அதுக்குதான் வந்து இந்த வார்த்தை பொதுவாக குரான் பிரயோகத்துல பயன்படுத்தப்படுது. இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம், சொல்லுங்க. வல்ல வல்லௌ, வல்ல வல்லௌ, வல்லைச்ச வல்லைச்சு, வல்லைச்ச வல்லைச்சு, வல்லைச்சும் வல்லைனா, வல்லைச்சும் வல்லைனா, சொல்லுங்க. வல்ல வல்லௌ, வல்லைச்ச வல்லைச்சு, வல்லைச்சும் வல்லைனா, அதே மாதிரி இருக்கா? ஹதா, ஹதௌ, ஹதைச்ச ஹதைத்து, ஹதைத்தும் ஹதைனா, அதே மாதிரி இருக்கா? அதே மாதிரி இப்ப திரும்ப ஒரு வாட்டி கடைசியா சொல்லுங்க. வல்ல வல்லௌ, வல்லைச்ச வல்லைச்சு, வல்லைச்சும் வல்லைனா. ஓகேயா? இப்ப கான்வர்சேஷன் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய
மாதியினுடைய பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஹதாவோட நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ உங்களுக்கு வெறும் இது மட்டும் கிளியரான அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லா வல்லவ் வல்லைச்ச வல்லைச்சு வல்லைச்சு வல்லைனா. கிளியரா? இப்போ இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்க கேட்க பதில் சொல்ல போறீங்க. ஹெல் வல்லா அவன் புறமுதுக்கிட்டு திரும்பி வந்தானா? நம் வல்லா. சரிங்களா? ஒரு உண்மையான மூமினான ஒரு போராளி அப்படி திரும்பி வரமாட்டாரு. அந்த முனாஃபி திரும்ப வந்தானா அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா பொதுவா திரும்புதல்ங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா? ஹல் வல்லா நம் வல்லா, ஹல் வல்லவ் நம் வல்லவ், ஹல் வல்லைச்ச நம் வல்லைச்சு, ஹல் வல்லைச்சு நம் வல்லைனா. ஓகேங்களா? அடுத்து அதாவது இது எதுக்கும் பயன்படுத்தப்படும், முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது சொல்லப்படும். சரிங்களா? ஹல் வல்லா வஜனா தன் முகத்தை திருப்பினானா அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், சரிங்களா, போர்ல புறமதிக்கிட்டு வர்றது, முகத்தை திருப்பிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு அல்லது ஒரு அதிருப்தியான விஷயங்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஹல் வல்லா வஜஹு நம் வல்லா வஜஹு, ஹல் வல்லவ் வஜஹு வராது. ஏன்னா புளூரல் வரும்போது வஜுங்கிறது உஜுங்கிறது புளூரல் ஆயிரும், ஹூங்கிறது ஹூம்னு புளூரல் ஆயிரும். ஓகேங்களா? அவன் அவனது முகத்தை திருப்பினானா, அப்ப அவன் ஒருமை, அவனது ஒருமை, முகம் ஒருமை. அந்த புளூரல்ல சொல்லும் போது அவர்கள், அவன் அவர்களா மாறினுச்சு, அவனின்கிறது அவர்களின்கிறது மாறினுச்சு, முகத்துங்கிறது முகங்களின்னு மாறினுச்சு. டஸ் தே டர்ன் தேர் ஃபேசஸ், தே மாறுது, ஃபேசஸ் மாறுதுல, அந்த மாதிரி அது மாறும். ஓகேங்களா? ஹல் வல்லவ் உஜு ஹஹும் அப்படி நீங்க அதை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம் வல்லவ் உஜு ஹஹும், ஹல் வல்லைத்த வஜ் ஹக, இதுல நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? அதாவது முதாஃப் முதாஃபலி போன்ற ஒரு ரூல், மஃபூல் என்ற ஒரு ரூல், இதெல்லாம் நம்ம அந்த டெர்மினாலஜி இல்லாமலேயே கூட இதை தெரிஞ்சுக்கிறோம். பின்னாடி இந்த டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு சொல்லி தரும் பொழுது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஹல் வல்லைத்த வஜ் ஹக, நம் வல்லைத்து வஜ் ஹி, தன்னால வரும். வஜ் ஹக்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லி சொல்லி பழகணும்ல பல எல்லா லெசன்ஸ்லயும். அப்ப தன்னால நம்மளுக்கு கரெக்டா தான் வரும். ஹல் வல்லைத்தும் உஜு ஹக்கும், நம் வல்லைனா உஜு ஹனா. மாஷா அல்லா, அல் ஃபிஇல் மாதி தரவாயிடுச்சு. இப்ப அல் முதாரி எப்படி? முதாரில வந்து ஹதா யஹ்தி யஹ்தூன தஹ்தி அஹ்தி தஹ்தூன நஹ்தி, அந்த மாதிரி யுவல்லி யுவல்லூன துவல்லி உவல்லி துவல்லூன நுவல்லி என்ற முதாரி இதுக்கு வருது. சேம் லைக் ஹதா யஹ்தி தான். இப்ப இந்த முதாரி மட்டும் பிராக்டிஸ் பண்ணலாமா? யுவல்லி யுவல்லூன ரெண்டு தடவை பண்ணுவோம். சரிங்களா? யுவல்லி யுவல்லூன துவல்லி உவல்லி துவல்லி உவல்லி இதுதான் முதாரி. இப்ப மாதி முதாரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பேக் பண்ணலாமா? வல்லா யுவல்லி வல்லா யுவல்லி வல்லா யுவல்லி ஹதா யஹ்தி ஹதா யஹ்தி, அந்த மாதிரி வல்லா யுவல்லி இதான் வந்து மாதி முதாரி. ஓகே, இப்ப முதாரியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம். ஹல் யுவல்லி நம் யுவல்லி, ஹல் யுவல்லூன நம் யுவல்லூன எல்லாம் திரும்புறாங்க. ஓகேங்களா? ஹல் துவல்லி நம் உவல்லி, ஹல் துவல்லூன நம் நுவல்லி. அவனை இல்லாதவங்க இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? நாம் நுவல்லுன்னுவாங்க. அதனாலதான் பிராக்டிஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தெளிவா பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்ப திரும்ப அதேமே சென்டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம கேட்க போறோம். ஹல் யுவல்லி வஜஹு, ஆமா ரொம்பதான் பண்றான், மூஞ்சி திருப்பிக்கிறான். நாம் யுவல்லி வஜஹு, ஹல் யுவல்லுன உஜூஹஹும், நாம் யுவல்லுன உஜூஹஹும், ஹல் துவல்லி வஜஹக, நாம் உவல்லி வஜஹி. இனி இப்பெல்லாம் பண்ணா நான் மூஞ்சி கொடுக்க மாட்டேன். நாம் உவல்லி வஜஹி, Yes, I will turn away my face from you. ஹல் துவல்லுன உஜூஹக்கும், நாம் நுவல்லி உஜூஹனா. எவ்வளவு மாறுது பாருங்க, மாஷால்லா பாருங்க. நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளும் அறியாமலே உங்களை அறியாமலே கரெக்டா நீங்க சொல்லிருப்பீங்க. அந்த உஜூஹுங்கிற உஜூஹனான்னு மாறினது எல்லாமே தன்னால வரும். அதிகமான ரிப்பீட்டேஷன் கரெக்டா பண்றதுலதான் இருக்குது. அதனுடைய ஃபாயதாவை யாரெல்லாம் வந்து அசட்ட செய்யாம அசால்தனம் பண்ணாம நீங்க பண்ணீங்களோ கண்டிப்பா உணர்வீங்க. சரிங்களா? இப்ப அம்பருக்கு கொண்டு வர போறோம். அம்புங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல, எப்பவுமே சொல்றதுதான். முதாரியில முதல் லெட்டரை தூக்குங்க, அதே மாதிரி இந்த மாதிரி வீக் லெட்டர் இருந்தா வீக் லெட்டரை தூக்குங்க, அம்பர் வந்துடும். ஓகே, அப்ப யூவை தூக்க போறீங்க, லாஸ்ட்ல இருக்க வீக் லெட்டர் தூக்க, அப்ப என்ன வரும்? வள்ளி தான் அம்பரு. யூவை தூக்க போறீங்க, லாஸ்ட்ல இருக்க வீக் லெட்டர் தூக்கு, அப்ப வள்ளி, தட் இஸ் த அம்பர். ஆஸ் ஐ டெல் யூ ஆல்வேஸ், வல்லா யுவல்லி வள்ளி, வல்லா யுவல்லி வள்ளி.
ஓகே கீயோட சொல்லுங்க வள்ளி வள்ளு வள்ளி வள்ளு வள்ளி வள்ளு லாச்சு வள்ளி லாச்சு வள்ளு வள்ளி வள்ளு லாச்சு வள்ளி லாச்சு வள்ளு வள்ளி வள்ளு லாச்சு வள்ளி லாச்சு வள்ளு ஓகேங்களா இஸ்மு ஃபைல் என்ன கொண்டு வருவோம் முதல் லெட்டர் தூக்கணும் தூக்கிட்டு என்ன பண்ணணும் அது கோச்சுக்கும் என்ன எப்ப பார்த்தாலும் கை வச்சுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஓகே உன் அடையாளத்தை விட்டுட்டு போறோம் முதாரி தானே நீ முதாரி லெட்டர் தூக்குறன்னு தானே கோவப்படுற முதாரியினுடைய முகமாகிய மூவை நாங்க வச்சிடறோம் அப்ப என்ன பண்ணுவோம் முவல்லின் முவல் வீக் லெட்டர் லாஸ்ட்ல இருக்க வீக் லெட்டர் தூக்கணும் அது தேவையில்லை சரிங்களா முவல்லின் முவல்லின் ஓகேங்களா இஸ்மு ஃபுல் என்ன இங்க வந்து கசரானா இங்க ஃபதஹா தான முவல்லன் முவல்லின் லாஸ்ட் பிஃபோர்ல கசரா லாஸ்ட் பிஃபோர்ல ஃபதஹா வைப்போம் லாஸ்ட்ல வீக் லெட்டர் இருக்குது வீக் லெட்டர் தான் உப்புக்கு சப்பு தானே அது தேவையில்லைன்னா பழைய டயரை கெல்ட்டு போடு அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன செய்வோம் வீக் லெட்டரை கெல்ட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கும் அதனால முவல்லின் முவல்லன் முவல்லின் முவல்லன் ஃபதஹாக்கு தோதுவாக அந்த வீக் லெட்டர் வந்து ஒரு டம்மியா அங்க வந்து இடம்பெறும் ஆனா கசரத்தீனுக்கு பிறகு அதுக்கு அந்த வேல்யூ கூட கிடையாதுங்கிறனால தூக்கிடுவோம் சரிங்களா முவல்லின் முவல்லன் முவல்லின் முவல்லன் மஸ்தர் தௌலியத்துன் அதே ஷேப்ல முவல்லின் முவல்லன் தௌலியத்துன் முவல்லின் முவல்லன் தௌலியா என்று சொல்லப்படும் சரிங்களா ஃபுல் பேட்டர்ன் இப்ப இன்ஷால்லா ஃபுல் பிளக்ஸ் டா இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம் ஓகே என் கூட சேர்ந்து நிச்சயமா சொல்லுங்க வல்ல வல்லவ் வல்லைச்ச வல்லைச்சு வல்லைச்சும் வல்லைனா يولي يولون تولي أولي تولون نولي சரிங்களா நீங்க என்ன பார்த்து சொல்லலாம் அல்லது ஸ்லைட பார்த்து சொல்லலாம் ஆனா நல்லபடியா சொல்லணும் அதான் முக்கியம் அப்புறம் அம்ரு வள்ளி வல்லு லா சுவல்லி லா சுவல்லு முவல்லின் முவல்லன் சௌலிய சுன் சௌலியா ஓகே ஹுவ வல்லா அந்தம்மா ஹிய வல்லத் ஹுவ யுவல்லி அந்தம்மா ஹிய துவல்லி அவ்வளவுதான் சரிங்களா பேன்பாடும் பார்த்தாச்சு ஹைர் அலம்துலில்லா ஃபுல் கீஸ் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டான வேர்டு தான் சரிங்களா சரி சொல்லுவோம்ல கொஞ்சம் ஆளு வித்தியாசமான ஆளு தான் கொஞ்சம் பாத்துக்குங்க நான் பார்த்து நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வேர்ப்ஸ் தான் வீக் லெட்டர் ஷத்தா மசித் பிஹி அதுல வீக் லெட்டர் வருது அதனால சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வில்லி வள்ளி ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால என்ன செய்யுங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா அந்த கீஸ நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஓகே திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க வல்லா வல்லவ் வல்லைச்ச வல்லைச்சு வல்லைச்சும் வல்லைனா இவல்லி இவல்லூன சுவல்லி உவல்லி சுவல்லூன நுவல்லி கண்ண முடினால யாரும் சொல்லாம இருக்காதீங்க வல்லி வல்லு லா சுவல்லி லா சுவல்லு முவல்லின் முவல்லன் சவுலிய சுன் ஹுவ வல்ல ஹிய வல்லச் ஹுவ இவல்லி ஹிய சுவல்லி மாஷா அல்லா எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ இதை விட வேகமா கண்டிப்பா உங்களாலும் சொல்ல முடியும் சரிங்களா எப்படி நம்ம ஹதாக்கு பண்ணோம் அதே தான் சரிங்களா எதுவுமே ஒரு ஈஸி அப்படின்னா அதை விட்டுட்டு போக மாட்டோம் ஈஸி தான் அப்படின்னு புரிய வச்சுட்டே இருப்போம் சரிங்களா எப்படி ஹதா யஹ்தி இஹ்தி ஹாதின் மஹ்தியுன் ஹிதாயத்தின் ஹுதான் படிச்சீங்க அதே மாதிரிதான் வல்லா யுவல்லி வல்லி முவல்லின் முவல்லன் தவ்லியத்துன் சரிங்களா அதே மாதிரி எப்படி ஹதா ஹதுன்னு போயிடாதீங்க அதே மாதிரி வல்லா வல்லுன்னு போயிடாதீங்க வல்லா வல்லவ் ஓகேங்களா வல்லத் அப்படின்னு பெண்பாள் அதே மாதிரி யுவல்லி யுவல்லியூனன் இட் சுட் பி யுவல்லியூன அது யுவல்லியூனன் வரணும் பட் யுவல்லி யுவல்லூனன் ஈஸியா கொண்டு போயிருவாங்க யுவல்லி யுவல்லூனன் கொண்டு போயிருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி வல்லி வல்லவ் அம்ருடைய ப்ளூரல் ஓகேயா சரி மாஷா அல்லா வல்லா அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணோம் இப்போ வந்து இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும் ஹி இஸ் ஹூ டர்ன்ஸ் அவே ஃப்ரம் தி ரிலிஜியன் ஓகேங்களா ஹி இஸ் ஹூ டர்ன்ஸ் அவே ஃப்ரம் தி ரிலிஜியன் மார்க்கத்திலிருந்து வெளியேறினான் அவன் தான் மார்க்கத்திலிருந்து வெளியேறினான் அப்படிங்கறத எப்படி நீங்க அரபியில சொல்லுவீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா முடியும் அதே மாதிரி மா வல்லாஹும் அன் கிபிலதிஹிம் சூரா பக்ரால ரெண்டாம் ஜூஸ்ல வரும்ல மா வல்லாஹும் அன் கிபிலதிஹிம் அல்லதி குன்த அலைஹா வருதுல அப்ப மா வல்லாஹும் மாக்கு அர்த்தம் தெரியும் வல்லாக்கு தெரியும் ஹும்க்கு தெரியும் அண்ணுக்கு தெரியும் கிபிலாக்கு தெரியும் ஹிம்க்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் 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 அப்ப நீங்க அழகா இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ் தமிழ்ல எந்த உங்களுக்கு ஈஸியா பண்ணுங்க அதே மாதிரி ஹல் துவல்லி வஜஹக அனி தீன் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் இதையும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க நிச்சயம் முடியும் எடுத்த உடனே ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்கு எப்படி முடியும் நினைப்பீங்க ஆனா ஒன்னொன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அர்த்தம் வந்துடும் அப்புறம் கோர்வை பண்ணுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சரி ஓகே அப்ப தஞ்சியத்துன் அப்படின்னு வருதுன்னா வாட் ஷுட் பி த மாதி மேல படிச்சிட்டீங்கன்னா தெரியும் பட் இருந்தாலும் நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தஞ்சியத்துன் அப்படின்னு மசிதா என்ன இருக்கும் தௌலியத்துன்னா வல்ல அப்ப தஞ்சியத்துன்னா நஜ்ஜா இது குறால நிறைய தடவை ஒரு நஜ்ஜா நஜ்ஜை தூம் நஜ்ஜைனா
நுணஜி இப்படிலாம் வருது இல்ல. அப்போ இதெல்லாம் வந்து மாஷால குரல் நிறைய இடத்துல வருது. அதனால உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பேட்டர்னை வந்து நீங்க வந்து ஓரா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம். இதை ஃபுல்லா பண்ணுங்க. வல்லா வல்லவும நஜ்ஜா, அடுத்து நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு அது வந்துடணும் இன்ஷால்லா. வல்லா யுவல்லி அப்ப நஜ்ஜா அதுதான், அதே மாதிரி வல்லா யுவல்லி வல்லி அப்ப நஜ்ஜா அம்ர அதுதான். அந்த மாதிரி போட்டு இன்ஷால்லா பண்ணிருங்க, செஞ்சிடலாம்ல. சரி ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடியதை நம்ம சிறப்பா பண்ணிட்டு, செகண்ட் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீக் லெட்டர் நம்ம சிறப்பா பண்ணிட்டு, அந்த ஜூஸை வச்சு அந்த பேசிக்ஸ வச்சு இன்ஷால்லா இப்ப நம்ம மஸ்ஜித் ஃபிஹிய வந்து நம்ம கலக்குறோம். அதுலயும் மாஷால்லா வீக் லெட்டர்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதுல எல்லாத்துலயும் முழுமையான சக்சஸ் வரணும்னா இதை ஃபார்மாலிட்டிக்கு நீங்க எடுத்துக்காம உண்மையிலேயே நீங்க வந்து இந்த ஹோம்ஒர்க்ஸ் நீங்க பண்ணீங்கன்னாதான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸ் ப்ராக்டிசஸ் என்ன பெருசு ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிடுவோம். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, மாத்தி மாத்தி ததாரூஸ் பண்ணுங்க. பக்கத்து பக்கத்துல இருக்கீங்களா உண்மையால நேருக்கு நேரம் ததாரூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மேக் எ கால், கான்ஃபரன்ஸ் கால். அப்போ பலருக்கு மதியில் இல்ல ரெண்டு பேருக்கு மதியில் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மாத்தி மாத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நான் வல்லா சொல்றேன் கேளு, நஜ்ஜா நீ சொல்லு நான் கேட்கறேன், மாஷால்லா இதை விட என்ன, இதுதான் ததாரூஸ், அல்லாவுடைய அருள் மாஷால்லா இதுல நிறைய இருக்கு. அதனால அசால்ட்டா எடுத்துட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்களாம் யாரு, மாஸ்டர்ஸ், ஆசிரியராக போறீங்க. நல்ல அருள் செய்ய போதுமானவன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.